அரிஸ்டாட்டிலுடைய வியூ ஆஃப் ட்ராஜடி. ட்ராஜடிய அரிஸ்டாட்டில் எப்படி பார்க்கிறார், ட்ராஜடிங்கிறது என்ன பண்ணுது, ஒரு ஸ்பெக்டாக்டருக்கு என்ன கொடுக்குது, ஒரு பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு படிக்கக்கூடிய ரீடருக்கு என்ன மாதிரியான விஷயத்தை ஏற்படுத்துது. அரிஸ்டாட்டில் அவர் வகைப்படுத்துறது மட்டும் இல்லை, அதனுடைய அந்த எண்ட் ஆஃப் த ட்ராஜடி அப்படிங்கிறது அதனுடைய பலன் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வகைப்படுத்தி காட்டுறாரு. அதில் தான் வந்து பார்த்தோட்டின்னா இன்னைக்கு நம்ம வியூ ஆஃப் ட்ராஜடியை வந்து பார்க்க போகிறோம். இதனுடைய ஃபஸ்ட்டு இதனுடைய டெஃபினிஷன் அப்படிங்கிறத எடுத்துக்குவோம். போயட்டிக்ஸில் இருக்கிறதுல அதிகமான இடங்களில் கான்சென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னா ட்ராஜடி தான். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்போம், ஒவ்வொரு சாப்டர்ஸாக பிரித்தோம், 6 பார்ட்ஸாக இருக்கக்கூடிய அந்த 26 சாப்டர்ஸை நம்ம பிரித்து பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் அதிகமான பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா ட்ராஜடிக்கு தான் இருக்குது. இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற கிளாஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா கிரிட்டிசிஸ்க்கான கிளாஸ். நம்ம போயட்டிக்ஸ் பார்த்தா அது டீட்டெயில்டாக 1 by 1 ஒவ்வொரு சாப்டரையும் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து அது கிரிட்டிசிசம் அப்படிங்கிறதுனால அதில் இருக்கிற மைய கருத்தை வந்து பார்க்க போகிறோம். அந்த மைய கருத்து இருந்தால் கேள்விகள் எப்பொழுதுமே இருக்கும், அதனால நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ போயட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப அதிகமான ஒரு சீஃப் ஏரியா அப்படின்னா ட்ராஜடி தான். இது இந்த ட்ராஜடியை எப்படி ரெக்கார்டட் பண்ணலாம் அப்படின்னா ஹையஸ்ட் போயட்டிக் ஃபார்மில் சொல்லலாம். ஏன்னா அவர் அப்போ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம் அப்படி இந்த ட்ராஜடியை ஹையஸ்ட் போயட்டிக் ஃபார்மில் காட்டுறாரு. போயட்டிக் ஃபார்ம் நிறையா காட்டினாலும் அதில் ஹையஸ்ட்டாக இருக்கிறது இந்த ட்ராஜடி தான் அப்படின்னு சொல்லி எடுத்து அரிஸ்டாட்டில் வெளிப்படுத்துகிறார். அரிஸ்டாட்டில் அந்த ட்ராஜடி எப்படி டிஃபைன் பண்ணுறார் அப்படின்னா, ட்ராஜடி அப்படிங்கிறது த இமிட்டேஷன் ஆஃப் என் ஆக்ஷன். இமிட்டேஷன் ஆஃப் என் இமிட்டேஷன் அப்படின்னா தட் இஸ் செட் பை, தட் இஸ் த வேர்ட் தட் பிரேஸ் இஸ் செட் பை பிளாட்டோ. த இமிட்டேஷன் ஆஃப் என் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு, ஒரு ஆக்ஷனை இமிட்டேட் பண்ணுறது, அந்த இமிட்டேட் பண்ணுறதுக்கு சில கேரக்டர் மூலியமாக அதை இமிட்டேட் பண்ணி எடுத்து காட்டுறாரு. அதை இமிட்டேட் பண்ணும்போது அது எப்படி இருக்கும், ஒரு கம்ப்ளீட்டுக்கு முடிக்கணும். அந்த ஆக்ஷன் இமிட்டேட் பண்ணால் அதை அப்படியே ஒரு பாதியில் விட்டுட்டு வரக்கூடாது. ஒரு அப்சர்ட், அப்சர்ட்டுங்கிறது எப்படி இருக்கும், முழுமை பெறாததாக இருக்கும். அது மாதிரி அது பாதியில் வராமல் முழுமையாக இருக்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக இருக்கணும். அந்த சீரீஸ் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் சீரீஸ் இல்லை, செட்டன் மேக்னிடியூட்டோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டு த இமிட்டேஷன் ஆஃப் ஆக்ஷனை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ராஜடிக்கு டிஃபைன் பண்ணும்போது த இமிட்டேஷன் ஆஃப் ஆக்ஷனை ரொம்ப முக்கியப்பட்டது. அந்த லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி அதை அலங்கரிக்கிற விதமாக இருக்கும். அட் ஆர்டிஸ்டிக் ஆர்னமெண்ட்டாக இருக்கணும் அந்த லாங்குவேஜ். அந்த ட்ராஜடிக்காக எழுதக்கூடிய அந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை அலங்கரிக்கிற விதமாக இருக்கணும். செவரல் கைண்ட்ஸ் பீங் ஃபவுண்ட் இன் செப்பரேட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளே. இதில் என்ன இருக்குது, நிறையா கைண்ட்ஸு இந்த பிளேயில் வந்து ஒவ்வொரு பார்ட்லேயும் பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். இதில் முக்கியமாக நீங்கள் ஹைலைட் பண்ணிக்க வேண்டிய ஒரு முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ட்ராஜடி அப்படிங்கிறது இமிட்டேஷன் ஆஃப் ஆக்ஷன். இது நிறையா கைண்ட்ஸ் இருக்குன்னு அப்படிங்கிறாரு, நிறையா பார்ட்ஸ் அந்த பிளேயருடைய நிறையா பார்ட்ஸு நிறையா கைண்டாக அதில் ஃபவுண்ட் பண்ணுற மாதிரி அது இருக்கணும் அப்படிங்கிறாரு. பட் ஆனால் இதில் ட்ராஜடி பற்றி டெஃபினேஷனில் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதில் என்னென்னலாம் இருக்கணும், சப்ளாட் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, அதில் டைம் எப்படி இருக்கணும், ஆக்ஷன் எப்படி இருக்கணும், பிளேஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து பேச போகிறாரு. இங்கே நீங்கள் அந்த டெஃபினேஷனில் இருக்கிறீங்க. த ஃபார்ம் ஆஃப் ஆக்ஷன் நாட் ஆஃப் நரேட்டிவ். எப்படி இருக்கணும், ஆக்ஷனில் தான் இருக்கணும். அந்த இமிட்டேஷன் ஆஃப் ஆக்ஷன் எடுத்து பண்ணும்போது அது லாங்குவேஜ் பர்ஃபெக்டாக இருக்கணும், ஆர்டிஸ்டிக் ஆர்னமெண்ட்டாக இருக்கணும், நிறைய பார்ட்டில் இருக்கணும், அந்த பிளேவில் நிறைய பார்ட் இருக்கணும். செவரல் கைண்ட்ஸ் பீங் ஃபவுண்ட் இன் த செப்பரேட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளேவாக இருக்கணும். எங்கே இருக்கணும், இந்த ஃபார்ம் ஆஃப் ஆக்ஷன், அது ஆக்ஷனில் தான் இருக்கணும், நாட் ஆஃப் நரேட்டிவ். நரேட்டிவில் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடாது. இப்போ நரேட்டிவ்ங்கிறது என்ன அப்படின்னா, இதை நீங்கள் எபிக்கில் எடுத்து பார்க்கலாம். எபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா நரேட்டிவிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். என்னென்னா, ஒரு பிளேஸை வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா அந்த பிளேஸை வந்து ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வர்றதுக்கு அந்த வேர்ட்ஸ் என்ன பண்ணும், நரேட் பண்ணுவாங்க. அந்த பிளேஸ் எங்கே இருக்குது, அந்த இடத்துல யாரெல்லாம், நீங்கள் நாவல் படிக்கும்போது புரியும், ஒரு இடத்த உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு உங்களை நரேட் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. வெறும் இது ஒரு பிளேஸ்னு சொல்லிட்டு அந்த இடம் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. அந்த பிளேஸில் என்னென்னலாம் இருக்குது, மக்கள் எப்படி இருக்காங்க, அந்த பர்டிகுலர் பிளேஸில் ஒரு பார்க்காக இருந்துச்சுன்னா அந்த பார்க்கில் யாரெல்லாம் இருக்காங்க, என்னென்ன செடி இருக்குது, அந்த செடி அந்த வெறும் அது கொடி மாதிரி படர்ந்துருக்கா, புல்தரை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப டீட்டெயிலாக நரேட் பண்ணுவாங்க. பட் இதில் இவர் என்ன சொல்கிறாரு, ட்ராஜடியை வந்து டிஃபைன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ட்ராஜடி இருக்கும்போது அது எங்கே ஃபார்ம் ஆகிருக்கணும் அப்படின்னா, ஆக்ஷனுடைய ஃபார்மில் நிறையா கைண்ட்ஸ் அதில் தான் இருக்கணுமா தவிர நரேட்டிவ் பக்கம் போகக்கூடாது. அப்போ நரேட்டிவ் அப்படிங்கிறது எப்பிக்கு உண்டானது. இங்கே ஒரு நிறையா விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த அரிஸ்டாட்டினுடைய கிரிட்டிசிசத்தில் எப்பிக்கிலிருந்து ஒரு வேறுபடுத்தி பார்க்கலாம். எப்பிக் இப்படி இருக்குதுன்னா அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் அரிஸ்டாட்டில். அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் ஆஃப் ஆக்ஷனில் அதிகமாக மையம் கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு,
பிடியன் ஃபியர் அப்படிங்கிற எஃபெக்ட் மூலிமா அங்கே ஒரு பர்கேட்ரி அப்படிங்கிறது நடக்கணும், எமோஷனல் பர்கேட்ரி அப்படிங்கிறது கண்டிப்பாக அது நடக்கணும் அப்படிங்கிறாரு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த கெத்தார்சிஸை பற்றி பேசும்போது பல இடங்களில் சொல்லிட்டேன், இந்த பிட்டியன் ஃபியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த கெத்தார்சிஸ் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை, பயமாக இருக்கலாம் அல்லது ஒரு துக்கமாக இருக்கலாம், இது எல்லாத்தையும் அதை பியூரிஃபை பண்ணக்கூடியது தான் அந்த கெத்தார்சிஸ் அப்படிங்கிறோம். அப்போ இந்த பிட்டியன் ஃபியர் மூலிமா அது சரி பண்ணுறதா இருக்கணும், இதுதான் ட்ராஜடி அப்படிங்கிறாரு. ட்ராஜடிக்கு வந்து மொத்தம் மூணு பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்று இமிட்டேஷன் ஆஃப் ஆக்ஷன், அதுக்கு அடுத்தது அது வந்து பார்த்தோன்னா அந்த ஆக்ஷனோடைய ஃபார்முக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஆர்டிஸ்டிக் ஆர்னமெண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் விஷயம் என்னன்னா, பிட்டியன் ஃபியர் மூலிமா எமோஷன்ஸை ஃபர்கெட் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஒரு பியூரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி ட்ராஜடிங்கிறது இருக்கணும்னு சொல்லி இந்த டெஃபினிஷனை கொடுக்குறார். அடுத்தது இந்த டெஃபினிஷனை ரெண்டு பார்ட்டில் பிரிக்க முடியும். ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, த இமிட்டேஷன் ஆஃப் அன் ஆக்ஷன், அதான் ஃபர்ஸ்ட் பார்ட். நம்ம ஆல்ரெடி நான் பார்த்த அதே ஒரு விஷயம் தான். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார்ம் ஆஃப் ஆக்ஷனில் தான் இருக்கணும், அதுதான் இமிட்டேஷன் ஆஃப் ஆக்ஷன். அது எதில் ட்ராஜடிங்கிற எதில் மையம் கொண்டிருக்கணும், ஆக்ஷனில் மையம் கொண்டிருக்கணும், நரேட்டிவில் இருக்கக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட், த இமிட்டேஷன் ஆஃப் அன் ஆக்ஷன் நாட் நரேஷன். இது ரெண்டு எங்கே இருக்கணும், கன்சர்ன்ட் வித் நேச்சர் ஆஃப் ட்ராஜடி. இந்த ட்ராஜடியோட ஆப்ஜெக்ட் சீரியஸ் அண்ட் கம்ப்ளீட் ஆக்ஷனாக இருக்கணும். இந்த ஆப்ஜெக்ட் எடுத்து அந்த ட்ராஜடி நீங்கள் எடுத்து அப்படியே கரெக்டாக லைன் பண்ணுனா அது கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் வெறும் ஹீரோ பாதியில் அப்படியே விட்டுட்டு இதை இதோட அந்த ட்ராமா முடிஞ்சிருச்சுன்னு காட்டக்கூடாது. அப்போ ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு திருப்தி இல்லாமல் போயிடுவாங்க. இப்போ ஆடியன்ஸ்க்கு லாஸ்ட்டில் ஏதாவது ஒரு ஹெல்த்தியான ஒரு வகையில் ஒரு திருப்தியை ஏற்படுத்தி தரணும். அது நீங்கள் லாஸ்ட்டில் இந்த கிளாஸ்னுடைய லாஸ்ட் செஷனில் அதை தான் பார்க்க போகிறோம். அப்போ ஆடியன்ஸ் எப்படி போகணும், அந்த அந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் அந்த ட்ராமாவை பார்த்துட்டு போகிறாங்க, ட்ராஜடிங்கிற ஒரு ஈவெண்ட்டை பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்பெக்டேட்டருக்கு என்ன கம்ப்ளீட் ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ சீரியஸ் அண்ட் கம்ப்ளீட் ஆக்ஷன் அப்படிங்கிறது அதில் இருக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் பற்றியும் மீடியம் அண்ட் மேனர் பற்றி சொல்கிறாரு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில். மீடியம் அப்படிங்கிறது லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது எம்பலிஸ்டாக இருக்கும், நாட் அ சிம்பிள் லாங்குவேஜாக இருக்கக்கூடாது. அதாவது லிரிக்கில் எல்லாருக்கும் லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னா, ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ். இப்போ நீங்கள் கவிதை, புது கவிதை எடுத்துக்கலாம். புது கவிதை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சிம்பிளஸ்ட் லாங்குவேஜ், யார் வேணால் படித்தாலும் புரிஞ்சிக்கலாம். பட் மரபு கவிதைகளை அப்படி படித்து புரிஞ்சிக்க முடியாது. அந்த மாதிரி இந்த மீடியம், லாங்குவேஜ் மீடியம் எப்படி இருக்குன்னா, எம்பலிஸ்டாக இருக்கும், அப்படியே படித்தா அப்படியே ஒரு காம்பவுண்டாக இருக்கும், ஒரு கனெக்டிவிட்டியோடு இருக்கும். அது சிம்பிளாக சிம்பிள் லாங்குவேஜில் இருக்கக்கூடாது, லிரிக்கில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறார். அடுத்தது மேனர், மீடியம் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. மீடியம் அண்ட் மேனர் டெஃபினேஷன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மீடியம் இப்போது ஸ்கூல்லையெல்லாம் நமக்கு காலேஜ்லாம் கேட்பாங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், தமிழாக இங்கிலீஷாக அப்படிம்பாங்க. அப்போ லாங்குவேஜ் குறிக்குது, மீடியம்னாலே லாங்குவேஜ். நெக்ஸ்ட் மேனர், மேனர் அப்படிங்கிறது ஆக்ஷனை குறிக்குது, என்ன மேனரில் இருக்கணும், என்ன ஆக்ஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ எப்படி இருக்கணும், அதனுடைய மேனர் எப்படி இருக்கணும், ஆக்ஷனில் இருக்கணும், நாட் நரேஷன் ஆஸ் என் எபிக். ஆல்ரெடி பார்த்த அதே விஷயத்தை தான் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த இடத்துல அதே லைன்ஸ் வச்சு தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கிறது அதுதான், இமிட்டேஷன் ஆஃப் ஆக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறாரு. இதனுடைய மீடியம் என்ன அப்படிங்கிறாரு, மேனர் என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட் டெஃபினேஷனில். இந்த செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் கன்சர்ன்ட் வித் த ஃபங்க்ஷன் அண்ட் எமோஷனல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ராஜடி. இதனுடைய ஃபங்க்ஷன், அந்த ட்ராஜடி ஃபங்க்ஷன் ஆகிறது, அதுக்கப்புறம் அதனுடைய எமோஷனல் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது தான் செகண்ட் பார்ட்டில் காட்டுறாரு. அதுதான் எமோஷனல் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த கெத்தாசிஸ் ரைட். ஆல்ரெடி கெத்தாசிஸ் பற்றி பல இடங்களில் நம்ம பழைய கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். அப்போ கெத்தாசிஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவீங்க, அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நெகட்டிவ் தாட்ஸை அது வந்து தள்ளக்கூடிய ஒரு பவர் அப்படிங்கிறது இருக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் கெத்தாசிஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம் ரைட். அதுக்கப்புறம் ட்ராஜடியினுடைய சிக்ஸ் எலிமெண்ட்ஸ் எடுத்து காட்டுறார். இந்த சிக்ஸ் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது, இந்த ட்ராஜடியுடைய சிக்ஸ் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய இம்பார்ட்டன்ஸினுடைய அடிப்படையில் அதை ஆர்டர் படுத்திருக்கிறார். அப்போ நீங்கள் இது ஒரு ஆர்டராக புரிஞ்சுக்கணும். இந்த சிக்ஸ் எலிமெண்ட்ஸில் வாட் இஸ் த தேர்ட் எலிமெண்ட் ஆஃப் ட்ராஜடி அப்படின்னா, அதுக்கான ஆப்ஷனில் நாலு ஆப்ஷன் இருக்கு, பிளாட்டு, கேரக்டர், தாட்டு, டிக்ஷன் அப்படின்ற. அப்போ தேர்ட் எலிமெண்ட் அப்படிங்கும்போது தாட் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணி, ஏன்னா ஆல்ரெடி இதை ஒரு ஆர்டராக வடிவமைச்சிருக்கிறாரு அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் அதை வடிவமைச்சது எப்படி ஆர்டரா வடிவமைச்சிருக்கிறாரு, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அடிப்படையில் தான் ஆர்டரா வடிவமைச்சிருக்கிறாரு. அப்போ அப்படி பார்க்கும்போது நமக்கு இதுல இங்க என்ன ஃபர்ஸ்ட் இருக்குது அப்படின்னா, பிளாட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட், அடுத்தது கேரக்டர், அதுக்கப்புறம் தாட், நெக்ஸ்ட் டிக்சன், அடுத்தது சாங் அண்ட் ஸ்பெக்டக்கல். மொத்தம் சிக்ஸ் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, பிளாட்டு, கேரக்டர், தாட்டு, டிக்சன், சாங்கு, ஸ்பெக்டக்கல். இதை கேர்ஃபுல்லாக நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பிளாட்டை நீங்க மையமா வச்சுக்கிட்டோம், பிசி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க, பிளாட்டு, கேரக்டர், டிடி இதை மைண்டில் வச்சுக்கோங்க, அதாவது பிசி டிடி எஸ் எஸ் அப்படிங்கிறது லாஸ்ட்டில் வச்சுக்கோங்க.
நான் மோஸ்ட்லி படிக்கும் போது எனக்கு வந்த ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, நான் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு தான் நான் வந்து இந்த ஷார்ட்கட்ஸ் உருவாக்கிட்டேன். நேற்று கூட உங்களுக்கு சாக்ரட்டிஸ் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டர் பற்றி ஒவ்வொரு டியூட்டர் பற்றி சொல்லும்போது சொல்லியிருந்தேன், அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு தான் பெரிய உருவாக்குவேன். மோஸ்ட்லி நான் நிறையா இடங்கள்ல அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். சில நேரங்களில் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஏதாவது ஒரு மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு வேர்டாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், சில இடங்களில் நான் ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் ஒருங்கிணைச்சுன்னா அது நாசா அப்படிங்கிறது கொடுக்கும். சம்டைம்ஸ் அது ஏதாவது ஒரு வேற ஒரு பேராக கொடுக்கலாம், ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் மீனிங்காக இருக்கும். சில நேரங்களில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு கம்பெனி பேராக இருக்கும், HMT இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு நான் நிறையா புரிஞ்சுக்குவேன். அப்போ இதில் பிளாட்டு கேரக்டர், இது ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டை புரிஞ்சுக்கணும். PC அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, எல்லாமே டிசெண்டிங். பிளாட்டு கேரக்டர் பி ஃபஸ்ட்டு, சி செகண்டு. அதுக்கப்புறம் தாட்டு TD, டிக்சன் ஃபோர்த்து. தாட்டு தேர்டு, டிக்சன் ஃபோர்த்து. சாங்கு ஸ்பெக்டக்கல், இதை கரெக்டாக எஸ் அப்படிங்கிறதுல தனித்தனியாக பிரிஞ்சுக்கணும். ரைட், இப்போ நம்ம ஆர்டராக நம்ம 6 எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஞாபகத்தில் இருக்கும். பிளாட்டு கேரக்டர், தாட்டு டிக்சன், சாங் ஸ்பெக்டக்கல், இதை பிரிச்சாச்சு. ரைட், இப்போ பிளாட் அப்படிங்கிறது என்ன? இது ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரை எதுக்காக இந்த ஆர்டர் ஆஃப் தி இம்பார்ட்டன்ஸில் இது உருவாக்குனார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஒன்னா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயில்ஸை பார்ப்போம். பிளாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ட்ராஜடியை வடிவமைக்கிறதுக்கு முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட் தான். அதுதான் சோல் ஆஃப் ட்ராஜடி அப்படிங்கிறார். அப்போ சோல் ஆஃப் ட்ராஜடியாக இருக்கக்கூடிய இந்த பிளாட்டில் அதுக்கு என்ன தேவைப்படும்? இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது நிறையா தேவைப்படும். அப்போ ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் அப்படியே ஒருங்கிணைச்சு ஒவ்வொன்றா ஒன்று சேர்த்து அந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதை வந்து அதை அப்படியே எடுத்து ஆக்ஷனாக கொடுக்கறது தான் பிளாட். ஸோ பிளாட் இஸ் த ஆக்ஷன் த ட்ராஜடி இமிட்டேட்ஸ். இந்த ட்ராஜடி எதை இமிட்டேட் பண்ணுது? அந்த ஆக்ஷனை இமிட்டேட் பண்ணுது. அப்போ நிறைய இன்சிடென்ட் இருக்கும். இதில் அரிஸ்டாட்டில் என்ன சொல்லுவார்னா, அப்படி நிறையா இன்சிடென்ட் இருக்கும்போது அதிலிருந்து ஒரு இன்சிடென்ட் எடுத்தால் கூட அந்த பிளாட் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கணும். அப்படி அந்த அளவுக்கு ஒரு டைட்டாக அந்த பிளாட்டை நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஒரே ஒரு பிளாட்டை, அதில் பிளாட்டில் இருக்க ஒரே ஒரு ஒரு இன்சிடென்ட் உருவிட்டால் கூட அந்த பிளாட் வந்து கொலாப்ஸ் ஆயிடும். அதை நீங்கள் கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் டைட்டாக வந்து பிளாட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ பிளாட்னா என்னன்னு புரிஞ்சாச்சு. இந்த பிளாட்டை மையமாக வச்சு தான் இது எல்லாமே இருக்கு. அப்போ கேரக்டர், அந்த பிளாட்டை வந்து இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய நிறைய சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸை பிளாட்டாக உருவாக்குறதுக்கு அதை கன்வே பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கிறது தான் கேரக்டர். அப்போ அந்த கேரக்டர் என்ன பண்ணுவாங்க? நிறைய எல்லாம் நடித்து அதை வந்து அப்படியே பிளாட்டாக கொண்டு வருவாங்க. அப்போ கேரக்டர் ஓகே, கேரக்டர் இருக்கு அப்படியே. வெறும் கேரக்டர் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? மைம் தான் பண்ண முடியும். வெறும் கேரக்டர் ஸ்டேஜில் போய் நின்னா மைம் மட்டும் தான் பண்ண முடியும். அப்போ அந்த கேரக்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா பேசணும். அப்போ பேசுறதுக்கு எது தேவை? பேசுறதுக்கு முன்னால் என்ன நமக்கு தேவை அப்படின்னா ஒரு தாட் வேணும், ஒரு ஐடியா வேணும். அப்போ அந்த ஐடியாவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டயலாகாக எழுத போகிறோம். இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் முன்னாடியே பிரித்து தான், ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கோங்க, எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கூடாது. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், பிசி பிளாட்டு கேரக்டர். பிளாட்டை நீங்கள் உருவாக்கணும்னா அது கேரக்டர் வேணும். அதுக்கு அடுத்தது தாட்டு டிக்சன், அதுக்கு அப்படியே தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸை உருவாக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய பிரெயினில் என்ன தோணணும்? ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வரணும். அதனால தான் நீங்கள் இங்கிலீஷ் பேசுறதுல சிலருக்கெல்லாம் கடினமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த இங்கிலீஷை நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட தமிழ் படிச்சுட்டு இங்கிலீஷ் படிக்கிறீங்களுக்கு அது ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க பிரெயினில் திங்க் பண்ணுவாங்க, நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணிகிட்டே பேசுவாங்க. அப்படி திங்க் பண்ணிக்கிட்டே பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பேக்ரவுண்ட் ஒரு ப்ராசஸ் நடக்கும். அப்படி ப்ராசஸ் என்ன பண்ணுன்னா, தமிழில் திங்க் பண்ணுவாங்க, இங்கிலீஷில் பேசுவாங்க. அப்போ தமிழில் திங்க் பண்ணி இங்கிலீஷில் பேசும்போது தமிழ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான வடிவமைப்பு இருக்காது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான லாங்குவேஜ் இருக்காது. அதனால தான் இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ் நீங்கள் நல்லா பேசணும் அப்படின்னா திங்க் இன் த சேம் லாங்குவேஜ். நீ என்ன மொழியில் பேசுகிறியோ அதே மொழியில் திங்க் பண்ணு அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கிலீஷில் திங்க் பண்ணிட்டுனா இங்கிலீஷில் நீ கரெக்டாக பேசுவேன். நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறக்காக நீங்கள் தமிழில் திங்க் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அப்போ தமிழினுடைய இது தான் டிரான்ஸ்லேட் ஆகிட்டு இருக்கோம். அந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறது ப்ராப்பரான ஒரு சென்டென்ஸில் இருக்காது. சரி ரைட்டு, அதை தான் தாட்டுக்கு அப்புறம் டிக்சன். இதே தான் நீங்கள் பேசும்போது இதுதான் நடந்துட்டு இருக்கு. தாட் மண்டையில் ஓடிட்டு இருக்கும், பிரெயினில், அதுக்கப்புறம் டிக்சன் வந்து சொற்களாக மாறும். ரைட், இப்போ பிளாட்னா புரிஞ்சிருச்சு. பிளாட்டை வடிவமைக்கிறது கேரக்டர் வேணும். இந்த கேரக்டருக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு மொழி வேணும். மொழி இருந்தால் தான் ஒரு நடிச்சு காட்ட முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அந்த கேரக்டர் இஸ் மோல்டட் பை தாட், எண்ணம் வந்து உருவாகி தட் ரிவியல்ஸ் இட் செல்ஃப் என் டைலாக். அந்த தாட் என்னவா மாறுது? டைலாகாக மாறுது. டைலாக் அல்லது டிக்சன், டைலாக் அல்லது டிக்சன் அப்படிங்கிறது மொழி, லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் எம்பலிஸ்டு வித் ஆர்னமெண்ட் சச்சே சாங். இப்போ மொழி கிடைச்சிருச்சு, தாட் இருக்குது, தாட்டை பயன்படுத்தி மொழியை உருவாக்கிட்டீங்க, டைலாகாகவும் டிக்சனாகவும் உருவாக்கியாச்சு.
டைலாக் ஆர் டிக்ஷன் சேம் உருவாக்கியாச்சு. உருவாக்குனதுக்கு அப்புறம் அதை நீங்க அப்படியே ஒரு அழகா கொண்டு போகணும் இல்லையா, கோர்வியா எடுத்துட்டு போகணும். அப்ப கோர்வியா எடுத்துட்டு போறது என்ன, அதை ஒரு ஆர்னமெண்டா கொண்டு போறோம், அதுதான் சாங். ரைட், இப்ப நமக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு. இப்ப பிளாட், கேரக்டர், தாட், டிக்ஷன், சாங் வரைக்கும் புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஸ்பெக்டக்கல். இந்த ஸ்பெக்டக்கல் அப்படிங்கிறது ஸ்டேஜ் பிரசன்டேஷன். இதை தனியா எடுத்து புரிஞ்சுக்கணும். நமக்கு என்னதான் வந்து சமையல் செய்யணும் அப்படின்னா, முதல்ல வந்து சாப்பாடா செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு அது முக்கியமானது என்ன அப்படின்னா, அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் அரிசி இருக்கணும். அரிசி இருந்தா தான் நீ வந்து பாத்திரத்தை எடுத்து நீ ஃபர்ஸ்ட் பாத்திரத்துக்குள்ள போட்டு சாப்பாடே செய்ய முடியும். அரிசியே இல்லை அப்படின்னா அங்க அப்படி ஒரு விஷயமே கான்செப்டே நடக்காது. இப்போ ஃபர்ஸ்ட் அரிசி இருக்கணும், அதுதான் பிளாட். அதுக்கப்புறம் தான் மித்த விஷயங்கள் எல்லாம், கேஸ் அது இன்னும் உடனே பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க, செஞ்ச சமையல இன்னொரு இடத்துல கொண்டு வந்து சமையல் கட்டில் செஞ்சு இன்னொரு டைனிங் டேபிள் தான் வந்து பரிமாறுவீங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படியே ஒரு வடிவமைச்சு பண்ணி அதை எங்க கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்றீங்க, ஸ்பெக்டக்கல், அதுதான் ஸ்டேஜ் பிரசன்டேஷன். திட் இஸ் த லீஸ்ட் கனெக்டட் வித் போயட்ரி, ஆட்ஸ் பவர் ஆஃப் ட்ராஜடி. இதெல்லாம் அப்படியே கனெக்டடா இருக்கும், ஆட்ஸ் பவர் ஆஃப் ட்ராஜடி. இது என்ன பண்ணுது, ட்ராஜடிக்கான பவரை கொடுக்கறதே இந்த ஸ்பெக்டக்கல் தான். ஸ்டேஜில் வந்து தான் அது பவரே கொடுக்க முடியும். ரைட், இதுதான் சிக்ஸ் எலிமெண்ட்ஸ். இந்த சிக்ஸ் எலிமெண்ட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்றதுனாலும் ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். வழக்கமாக இதுக்கு முன்னாடி எல்லாம் கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த அரிஸ்டாட்டில்ஸ் ட்ராஜடி அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட். ஏன்னா அதுதான் முதல்ல கேட்டிருக்கு. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் என்ன, தேர்ட் என்ன, லாஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்விகளுடைய தன்மையை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். சில நேரங்கள் ஆர்டர் பண்ணுங்க அப்படிம்பாங்க, எல்லாத்தையும் அப்படியே கலவையாக கொடுத்துட்டு இது ஒரு ஆர்டராக எடுத்து பண்ணுங்க, எது ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லி அப்படியே ஒரே ஆர்டராக நீங்கள் கொண்டு வரணும். அதனால் இதெல்லாம் முழுமையும் இது ஒரு கொஸ்டின் ஏரியா, அதனால இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், நம்ம இப்போ பிளாட் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிளாட்டை பற்றி அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இட் இஸ் அ சோல் ஆஃப் ட்ராஜடி. இந்த ட்ராஜடி அப்படிங்கிறதுல ஒரு சோலாக செயல்படுறது எது அப்படின்னா இந்த பிளாட். இந்த பிளாட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, லாஜிக்கல் அண்டு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கும். இன்எவிட்டபிள் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸாக இருக்கும். அந்த ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது சீக்வன்ஸாக இருக்கணும். அதே மாதிரி இந்த இதில் வரக்கூடிய அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே லாஜிக்கலாக இருக்கணும், இல்லாஜிக்கலாக இருக்கக்கூடாது, லாஜிக்கலாக இருக்கணும். ஆடியன்ஸ், ஏன்னா ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கான், அப்போ அவனுக்கு லாஜிக்கலான ஒரு ஐடியாவை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அது எப்படி இருக்கணும், அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற எப்படி இருக்கணும், பிகினிங், மிடில், எண்டு, இதெல்லாமே அந்த ஈவெண்ட்ஸில் இருக்கும். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் பிரிச்சிங்கன்னா அந்த பிளாட்டை நீங்கள் கரெக்டாக அப்படியே பிரித்து பார்த்த அப்படின்னா, பிகினிங் எது, மிடில் எது, எண்டு எது அப்படின்னு சொல்லி அந்த ஈவெண்ட்டை அடுக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்கணும் அப்படிங்கிறாரு. பிளாட் அப்படி இருந்தால் தான் அது பேர் பிளாட் அப்படிங்கிறாரு. அடுத்தது அரிஸ்டாட்டில் அதுக்கு அடுத்த விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிளாட் ஆஃப் எ ட்ராஜடி டு எ லிவிங் ஆர்கனிசம். அது எப்படின்னா, ஒரு உயிருள்ள பொருள் மாதிரி அதுக்கு ஒரு உயிரோட்டம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறாரு. ட்ராஜடியினுடைய பிளாட்டுக்கு ஒரு உயிரோட்டம் அப்படிங்கிறது இருக்கணும். அப்படி அதே மாதிரி அது எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா இருக்கணும். அது ஏதோ பாதியில் விட்டுட்டு போகக்கூடாது. பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பிளாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி வரைக்கும், இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய சீரியல்ஸ் எல்லாம் அப்படிதான், ஒரு பாதி இருக்கும், அதுக்கப்புறம் அந்த இடத்துல அதை முடிச்சிருவாங்க, அடுத்த நாள் தான் மீது இருக்கும். அப்ப என்ன இருக்கும், இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம எப்படி இருக்கணும், கம்ப்ளீட்டா இருக்கணும், ஹோல் கம்ப்ளீட் அப்படிங்கிறது இருக்கணும். அதுதான் லைக் எ லிவிங் ஆர்கனிசம். இந்த லிவிங் ஆர்கனிசம் அப்படிங்கிறது முழு வடிவமைப்பு, மனிதனா, மனிதன் முழு வடிவமைப்போடு இருக்கணும். ஒருவேளை கை இல்லாமையோ, அல்லது ஒருவேளை மனிதன் இருக்க, மனிதனுக்கு முக்கியமா ஒருவேளை தலை இல்லாம உடம்பு இருந்தா மனிதனுடைய முழு வடிவமைப்பா சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் அதுதான் லிவிங் ஆர்கனிசம் மாதிரி முழுமையான ஒரு வடிவமைப்போடு அந்த பிளாட் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறார். ஒரு சக்சஸ்ஃபுல் பிளாட் எப்படி இருக்கு அப்படின்னா, நிறைய இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிளாட் அப்படின்னா ஒரே ஒரு இன்சிடென்ட் இருக்கக்கூடாது, நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கணும். அது எப்படி இருக்கணும், ஒவ்வொன்றும் இன்னொன்று கூட கேஷுவலாக கனெக்ட் ஆகிருக்கணும், பர்பஸாக கனெக்ட் ஆகக்கூடாது. ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் இன்னொரு இன்சிடென்ட்டை கேஷுவலாக கனெக்ட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் அதை ஒரு இன்சிடென்ட்டை ரிமூவ் பண்ணினா கூட அது பாசிபிளாக இருக்க முடியாது, அது இம்பாசிபிளாக தான் இருக்கணும். ஒரு இன்சிடென்ட் ரிமூவ் பண்ணிட்டா கூட அதனுடைய பிளாட்டே கம்ப்ளீட் ஆகாமல் போயிடும். தட் மீன்ஸ் வித்தவுட் காசிங் இன்ஜுரி டு த ஹோல் ஆக்சன். அப்படி ஒருவேளை அந்த இன்சிடென்ட் எடுத்தா அந்த இன்சிடென்ட் என்ன பண்ணும், அந்த ஹோல் ஆக்சனுக்கு ஒரு டிஃபெக்ட் ஆகாத மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ண முடியும், அப்படி ஒரு இன்சிடென்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணாத மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு டைட்டாக அந்த நீங்கள் இன்சிடென்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அப்படி இருக்கிறதா பிளாட் அப்படிங்கிறாரு. அடுத்தது ஒரு ஆர்டிஸ்ட் என்ன பண்ண அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்லியா செலக்ட் அண்ட் ஆர்டர் இஸ் மெட்டீரியல். ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவர் தன்னுடைய மெட்டீரியலை ப்ராப்பராக ஆர்டராக அதை செலக்ட் பண்ணியிருக்கணும். அதில் ஒரு யூனிட்டி அப்படிங்கிறது இருக்கணும். அவங்க என்ன மெட்டீரியலை கொண்டு வராங்களோ அது வந்து கரெக்டான ஒரு யூனிட்டி இருக்கணும். அந்த இதில் அடுத்தது வந்து பார்த்தோன்னா எபிசோடிக் பிளாட்டை பற்றி பேசுகிறார். இந்த எபிசோடிக் பிளாட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா,
அப்படியே கட்டாய் கட்டாய் இருக்கும், முழுவதுமே கம்ப்ளீட்டா இருக்காது. ஸோ நாட் ஃபோலி இன்டெகிரேட்டட் வித் த மெயின் ஆக்சன். இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், எபிசோட்ல அந்த மெயின் ஆக்சனோட முழுவதுமா கட்டமைச்சு இல்லாமல் இருக்கும், அங்கங்க அப்படி பிரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் இந்த எபிசோடிக் பிளாட் அப்படிங்கிறது இவர் என்ன சொல்றாரு, இது ஒரு ஒர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாட்ஸ், இருக்கிற எல்லா பிளாட்லயும் ரொம்ப ஒரு ஒர்ஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த எபிசோடிக் பிளாட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் பெஸ்ட் டிராஜிக் பிளாட் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இங்க ஒன்று சொல்லிட்டாரு, சக்சஸ்ஃபுல் பிளாட்னா என்ன இருக்கணும், நிறைய இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும், அது ஒவ்வொன்றும் இன்னொன்று கூட தொடர்புடையதாக இருக்கணும், அதில் ஒரு இன்சிடென்ட் எடுத்துட்டா கூட அது கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது, அப்படி எடுக்கவே முடியாத மாதிரி இம்பாசிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சக்சஸ்ஃபுல் பிளாட்டை பற்றி சொல்றாரு. அதே பெஸ்ட் டிராஜிக் பிளாட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, தட் ஷோஸ் எ குட் மேன், ஒரு நல்ல மனிதனை காட்டணும், குட் மேனை காட்டணும், பட் ஆனால் பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடாது, ஏன்னா அவங்ககிட்ட ஏதாவது ஒரு குறை இருக்கணும், அவன்கிட்ட ஏதாவது ஒரு சஃபரிங் அப்படிங்கிறது இருக்கணும். அதாவது எல்லாம் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அவன் காடு, கடவுளுக்கு மட்டும்தான் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும், அவனுக்கு ஏதாவது ஒரு குறையோடு இருக்கணும், அதுதான் குட் மேனாக இருக்கணும், பட் நாட் அ பெர்ஃபெக்ட்லி குட் ஒன் அப்படிங்கிற எப்படி இருக்கணும், குட் மேனாக இருக்கணும் ஆனால் நாட் பெர்ஃபெக்ட்லி இருக்க, நாட் பெர்ஃபெக்டாக முழுவதும் குட்டாகவும் இருக்கக்கூடாது, ரைட். அதுக்கப்புறம் அவனுக்கு ஏதாவது எப்படி இருக்கணும், ஏதாவது ஒரு வகையில் சஃபரிங் அல்லது சம் எரர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், ஏதாவது அந்த ஹெமர்டி அப்படிங்கிறது அவன் லைஃப்பில் ஏதாவது ஒரு பார்ட்டில் நடந்ததாக இருக்கணும். இதுதான் வந்து பெஸ்ட் டிராஜிக் பிளாட்ல இருக்கக்கூடிய ஹீரோ எப்படி காட்டணும் அப்படிங்கிறது சொல்றாரு. ஸோ த பெஸ்ட் டிராஜிக் பிளாட் ஷோஸ் எ குட் மேன், இந்த பெஸ்டான ஒரு டிராஜிக் பிளாட் என்ன, யாரை காட்டும், ஒரு நல்ல மனிதனை காட்டும், பட் ஆனால் அந்த மனிதன் எப்படி இருப்பான், நாட் அ பெர்ஃபெக்ட் குட் ஒன்னா இருப்பான், குட் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கு இல்லாமல் இருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு சஃபரிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், எரர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும், இதுதான் அவனுடைய பார்ட்ல இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு பெஸ்ட் டிராஜிக் பிளாட்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பிளாட் மறுபடியும் பிரிக்கலாம், சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் பிளாட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் பிளாட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெபிக்ஷன் ஆஃப் சஃபரிங் ஃபார் தர் எஃபெக்ட், அந்த எந்த எஃபெக்ட்ல அந்த என்ன சஃபரிங்ஸ் ஆகுதோ அதை வச்சு தான் சிம்பிளா காம்ப்ளெக்ஸா அப்படின்னு சொல்லி பிரிக்க முடியும். இதுல நம்ம ஆல்ரெடி ஹமர்டியாவை பத்தி பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம ஹமர்டியாவை ஏன்னா இதுல இந்த முக்கியமான ஒரு டேம் அப்படின்னா, ஒன்னு கெத்தார்சிஸ், இன்னொன்னு ஹமர்டியா, அதுக்கப்புறம் பெரிபெட்டி, அதுக்கப்புறம் அனக்னோர்சிஸ், இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஹமர்சியாவை பொறுத்தவரை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஹமர்டியாவை தட் இஸ் எ ட்ராஜிக் ஃப்ளா அல்லது ஒரு எரர். இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தது எதை சொல்றாரு, ஒரு ஹீரோ அந்த காட்டக்கூடிய மனிதனுக்கு என்ன இருக்கணும், ஏதாவது ஒரு வகையில் எரர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும், அதாவது ஹமர்டியா அப்படிங்கிறது இருக்கணும். அந்த ஹமர்டியா அப்படிங்கிறது இட் இஸ் ரெஃபர்ஸ் டு எ ட்ராஜிக் ஃப்ளா ஆர் எரர், அந்த ஃப்ளா அல்லது எரர் என்ன பண்ணும், லீட்ஸ் டு எ கேரக்டர் டவுன் ஃபால், அந்த எரர்னால அவன் என்ன பண்ணுவான், அந்த கேரக்டரு கீழே அப்படியே ஒரு டவுன் ஆயிரும், அவன் லைஃப்ல நல்லா உச்சத்துல போயிட்டு இருக்கிறவனுக்கு எங்கேயோ ஏற்பட்ட ஒரு எரர்னால அவன் கீழ் நோக்கி செயல்பட ஆரம்பிச்சிருவான், அவனுடைய உச்சம் அப்படிங்கிறது போகாம தடுக்கப்படுற மாதிரி இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர்ல முக்கியமான ஒரு கேரக்டர் எடுத்து பேசும்போது த கிரேட் கேட்ஸ்பை அப்படிங்கிற ஒரு ஒர்க்ல பார்க்க முடியும். த கிரேட் கேட்ஸ்பை ரிட்டன் பை ஸ்காட் ஃபிட்ஸ்ஜெரால்ட். இதுல த கிரேட் கேட்ஸ்பை லைஃப்ல என்ன ஒரு ஹமர்டியா நடக்குது அப்படின்னா, ஒரு ட்ரீம் ஒன்று அவனை வந்து டிரைவ் பண்ணிடுவான், இந்த ட்ரீம் மூலிமா அந்த ட்ரீமனோட ஐடியாவை எடுத்து அவன் அப்ளை பண்ண ஆரம்பிக்கும் போது கடைசியில் அவன் சாகிறதுக்கே அது காரணமாயிடும். அப்போ ஏதோ அந்த ஒருவேளை அந்த ட்ரீம் அப்படிங்கிறது அவன் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தா அவன் நல்லா வாழ்ந்திருப்பான், அந்த ட்ரீம் அப்படிங்கிறது ஒன்று வந்ததுனால அது என்ன ஆயிடுச்சு, அவன் லைஃபே தலைகளாக மாறிடுச்சு, அது அவனோட டெத்துக்கே கொண்டு போயிடுச்சு. இந்த மாதிரி இந்த ஹமர்டி அப்படிங்கிறது ஒரு ட்ராஜிக் ஃப்ளானால அது அவனோட கேரக்டரை கீழ் நோக்கி டவுன்ஃபால் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனுடைய தொடர்பில் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம பெரிபெட்டி அனக்னோர்சிஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, காம்ப்ளெக்ஸில் இருக்கிறது சிம்பிளில் இருக்கக்கூடாது, அவ்வளோதான், இப்படி தான் பிரிச்சிருப்பாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க சிம்பிள் பிளாட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, சிம்பிள் பிளாட்ஸ் தோஸ் விச் டு நாட் ஹேவ் பெரிபெட்டி, அது என்ன இருக்கக்கூடாது, பெரிபெட்டி இருக்கக்கூடாது, மற்றும் வேற என்ன இருக்கக்கூடாது, அனக்னோர்சிஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இந்த பெரிபெட்டியும் அனக்னார்சிஸ் இல்லாமல் இருந்தால் அது சிம்பிள் பிளாட், இந்த பெரிபெட்டியும் அனக்னார்சிஸ் இருந்தால் அது காம்ப்ளெக்ஸ் பிளாட், இப்படி தான் பிரிச்சிருக்காங்க. அப்போ இதில் பெரிபெட்டினா என்ன, அனக்னார்சிஸ்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த பெரிபெட்டி அப்படிங்கிறது ஒரு சடன் சேஞ்ச் ஆகிறது, அவன் எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க, தான் லைஃப் அப்படிங்கிறது ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குதுன்னு நினச்சிட்டு இருப்பான், திடீர்னு ஒரு சடன் சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம தமிழ் மூவிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சந்தோஷமாக ஒரு பாட்டு ஒன்று வரும், எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க அந்த பாட்டு முழுக்க, அந்த பாட்டு முடிஞ்சு அடுத்த நொடியே என்ன ஆயிரும், ஒரு சடன் சேஞ்ச். இந்த ரமணா மூவியில் அந்த அந்த சாங்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹாப்பியாக அந்த தீபாவளியை கொண்டாடிட்டு இருப்பாங்க,
அந்த அந்த பாட்டு முடிஞ்ச உடனே ஒரு சடன் சேஞ்ச் ஒன்று இருக்கும், எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த அந்த சடன் சேஞ்ச் தான் பல்வேறு இன்சிடென்ட் காரணமா இருக்கும். அப்ப இந்த பெரிபெட்டி அப்படிங்கிறது அதுதான், தேர் இஸ் எ சடன் அண்ட் கம்ப்ளீட் சேஞ்ச் இன் எ சுச்சுவேஷன். ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு சடனான சேஞ்ச் இருக்கும், அதை என்ன சொல்லுவாங்க சம்டைம்ஸ், தட் இஸ் எ டர்னிங் பாயிண்ட். அந்த அந்த பிளாட்னுடைய ஒரு டர்னிங் அப்படிங்கிறது அந்த சடன் சேஞ்சில் இருக்கும். சம்டைம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பிளாட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டில் போயிட்டு இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, அந்த கேரக்டர் பாட்டுக்கு அப்படியே சந்தோஷமாக வாழ்க்கை லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டில் போயிட்டு இருக்கும். அப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டில் போயிட்டு இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சிம்பிள் டேல் அப்படிம்பாங்க. அதனால அது சிம்பிள் பிளாட். பெரிப்பெட்டியோட பெரிப்பெட்டியே இல்லாமல் ஒரு பிளாட் போயிட்டு இருக்குது, மூவ் ஆகிட்டு இருக்குதுன்னா அது சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருக்கும். எந்த இன்சிடென்ட்டும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த ஒரு சடன் ரிவர்சலும் இருக்காது. அதனால தான் ரிவர்சல் ஆஃப் இன்டென்ஷன் அப்படிங்கிறாங்க பெரிப்பெட்டியை. பெரிப்பெட்டியை பற்றி பேசும்போது நம்ம எப்படி கத்தார்சிஸ் பற்றி பேசும்போது பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எடுக்கிறோமோ, அதே மாதிரி இந்த பெரிப்பெட்டி அப்படிங்கிறத பற்றி பேசும்போது சடன் ரிவர்சல். இந்த ரிவர்சல் அப்படிங்கிறது காமனான ஒரு வேர்டு, ரிவர்சல் ஆஃப் இன்டென்ஷன், எ சடன் சேஞ்ச் அப்படிங்கிறதெல்லாம் காமனான ஒரு வேர்டு, எ சேஞ்ச் இன் சுச்சுவேஷன். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிப்பெட்டியில் புரிஞ்சுக்கணும். எல்லா நேரங்களும் உங்களுக்கு கீவேர்டு கரெக்டாகவே உங்களுடைய எக்ஸாம்பிள் மேட்ச் ஆகாது. சில நேரங்களில் ரிவர்சல் அப்படிங்கிறதே இருக்காது. எ சேஞ்ச் இன் சுச்சுவேஷன், அதுதான் என்ன சுச்சுவேஷனில் ஒரு சேஞ்ச் ரிவர்ஸ் ஆகிறது, நீங்கள் புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். அப்போ சிம்பிள் பிளாட்டில் என்ன இருக்காது, பெரிப்பெட்டி இல்லாமல் இருந்தால் அது சிம்பிள் பிளாட். ஓகே, பெரிப்பெட்டினா புரிஞ்சிருச்சு. அடுத்ததான் இன்னொரு வார்த்தை இருக்குது, அது என்ன, அனக்னார்சிஸ். இந்த அனக்னார்சிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஹீரோ அந்த டிராஜிக் ஹீரோனால ஒரு ரெகக்னைஸா ஏற்படுத்திக்கிறார். அதுதான் இந்த டிஸ்கவரி ஆஃப் ட்ரூத், ஒரு உண்மை அப்படிங்கிறது அங்கே தெரியும். அந்த அது வரைக்கும் அவர் என்ன எப்படி இருப்பார் அந்த கேரக்டர், அந்த உண்மை என்னன்னே தெரியாம போயிட்டு இருப்பார். இந்த இந்த தமிழ் மூவியில் நிறைய இருக்கும், ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், மேபி அந்த ஃபேமிலியை கொண்டது ஒரு நபரா இருக்கலாம், அது யார் அப்படிங்கிறது தெரியாம அந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை போயிட்டு யாருன்னே கண்டுபிடிக்காத வரைக்கும் அது போயிட்டு இருக்கும். ஒரு நாள் அப்போ அது யாரோ மேல தன் வீட்டில் இருக்கிற நபர் மேலேயோ அல்லது தன்னை சுற்றி இருக்கிற நபர் மேலேயோ அவர் அவரோ ஒரு இன்சிடென்ட் திங்க் பண்ணிட்டு இவர் தான் அவங்க நம்மளுக்கு தவறு செஞ்சது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நோக்கி அவங்க போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், அவர் டிஸ்கவரி ஆஃப் ட்ரூத் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு உண்மையான காரணம் யாரோ அவங்கள போய் தண்டிப்பா. அப்படி தண்டிக்கும் போது தான் ஆடியன்ஸ் என்ன பண்ணுவான், சந்தோஷப்படுவான், கரெக்டாக நாளை கண்டுபிடிச்சிட்டாங்க, இத்தனை நாள் ஆயிடுச்சு அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு. இன்னைக்கெல்லாம் ஆடியன்ஸ் கிட்ட அந்த மூவி பார்க்குறப்போ அந்த பேசுகிற குணம் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. ஒரு காலத்தில் அந்த ஆடியன்ஸ் அப்படியே உட்காந்து அந்த மூவி பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவனோட வேர்ட்ஸ் இவன் பேசிகிட்டு இருப்பான், அங்கே இருக்கிற அந்த எமோஷன் இங்கே காட்டுவான், அவனை கொல்லு அவனை விட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எமோஷனை இங்கே காட்டிகிட்டு இருப்பான். இன்றைக்கெல்லாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய மூவிஸில் அந்த மாதிரி இல்லை, அந்த எமோஷன்ஸான ஃபீலிங்ஸு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு, ரைட். ஆனால் அப்போ அரிஸ்டாட்டல் பீரியட்லையும் அதை தான் சொல்கிறாரு. இப்போ அனக்னார்சிஸ் அனக்னார்சிஸ் அப்படிங்கிறது த ரெகக்னேஷன் பை த டிராஜிக் ஹீரோ. இந்த டிராஜிக் ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஒரு விஷயத்தை ரெகக்னைஸ் பண்ணுறாரு, மேபி அந்த ட்ரூத்தை வெளியே எடுப்ப ரெகக்னைஸ் பண்ணுறாரு, அந்த ட்ரூத்தை டிஸ்கவரி பண்ணுறாரு. அந்த ரெகக்னைஸ்னால அந்த ட்ரூத் எதை பற்றினது, ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் அல்லது ஏதாவது ஒரு தன்னை பற்றின ஒரு ஐடென்டிட்டியோ அது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் பற்றின ஒரு விஷயத்தை அந்த ட்ரூத் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது அங்கே உணர்வார். அதுதான் அனக்னார்சிஸ் அனக்னார்சிஸ்க்கான இங்கே ஈக்குவலான ஒரு வேர்டு டிஸ்கவரி ஆஃப் ட்ரூத், ரைட். அப்போ ஓகே, வெரி சிம்பிள், ரொம்ப இந்த இடத்துல நிற்க வேணாம். சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் பிளாட்டை பொறுத்த வரைக்கும் நான் எதுக்காக இந்த பெரிப்பெட்டியும் அனக்னார்சிஸ் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, இந்த மேட்ச் த ஃபாலோயிங்க்கு இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சிடும். மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் எப்பொழுதுமே எங்கே நாலு ஆப்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குதோ அங்கே தான் மேட்ச் த ஃபாலோயிங் எடுப்பான். ஏன்னா வெரி ஈஸி, உனக்கு கன்ஃபியூஸ் பண்ணி மார்க் வாங்காமல் விடுறதுக்கு அவன் என்ன வழியோ அதை தான் தேடுவான். அப்போ என்ன என்ன விஷயம், அப்போ நீங்கள் எதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரே ஒரு அந்த இந்த மாதிரி எங்கெல்லாம் இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்க்கு கரெக்டாக அமையுதோ அல்லது இந்த பொறுத்துக்கு அதுதான் சொல்லிட்டு இருக்கு, மேட்ச் த ஃபாலோயிங் கரெக்டாக அமையுதோ அந்த மாதிரி நடத்து நீங்கள் கேர்ஃபுல்லாக போய்க்கணும். ஏன்னா ஆப்ஷன் செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, எங்கே ரிவர்சல் ஆஃப் இன்டென்ஷன் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ ஆப்ஷன் செட் பண்ணிடுவான், கெத்தார்சிஸ், பெரிபெட்டி, அனக்னார்சிஸ் இப்படி ஆப்ஷனை அழகா செட் பண்ணிடுவான், கமர்டியா அப்படிங்கிற இடத்துல வச்சுருவான். அப்போ உங்களுக்கு என்ன இருக்கு, நாலுமே உங்களுக்கு பரிச்சயமானதா இருக்கு. அதனால இந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். கெத்தார்சிஸ்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியாச்சு. அது இதுக்கு மேலே எப்படி கேள்வி கேட்டாலும் கெத்தார்சிஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுறீங்க, அவ்வளோ ஒரு விஷயத்த சொல்லியாச்சு. ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸை டிரைவ் பண்ணுறது தான், அதான் பிட்டி அண்ட் ஃபியர். நம்ம கெத்தார்சிஸ் பற்றி அகைன் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அப்போ கெத்தார்சிஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இன்னைக்கு எக்ஸ்ட்ரா இன்னொன்று என்ன கற்றுக்கிருக்கோம், பெரிபெட்டி அண்ட் அனக்னார்சிஸ். நீங்கள் கெத்தார்சிஸையும் கமர்டியாவும் ஒரு பக்கத்தில் வச்சுக்கணும், அது ரெண்டும் ஒரு இடத்துல, இந்த பெரிப்பெட்டி அனக்னார்சிஸை இன்னொரு இடத்துல வச்சுக்கோங்க. அப்படி வச்சு புரிஞ்சிட்டீங்கன்னா கேள்வி எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம்.
ஸோ சிம்பிள் பிளாட்னு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. காம்ப்ளெக்ஸ் பிளாட் அப்படிங்கிறது தட் எம்ப்ளாய்ஸ் பெரிபெட்டியன் அனகனாசிஸ். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் பிளாட். ஏன்னா அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் லீனியராக போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்டோரி என்னவாகும், ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆகி அதில் பல நுணுக்கங்கள் எல்லாம் அந்த ஸ்டோரியில் உருவாயிரும். அதுதான் காம்ப்ளெக்ஸ் பிளாட். இந்த ட்ராஜடி அரைசஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் பிளாட்டாக இருக்கட்டும், இந்த ட்ராஜடியாக இருக்கட்டும், எல்லாத்துல எங்கே இருக்குது அப்படின்னா அரைசஸ் அவுட் ஆஃப் ஹியூமன் எரர். எங்கே ட்ராஜடி நடக்கும் அப்படின்னா ஹியூமன் எரர், அதுதான் ஹெமட்ரியா. இந்த ஹெமட்ரியாலையும் பெரிபெட்டினாலையும் அந்த அனக்னார்சிஸ்ல இருந்து தான் ஒரு ட்ராஜடி அப்படிங்கிறது நடக்கும். ஒருவேளை ஒரு பர்டிகுலரான ஒரு பிளாட்ல அங்கே ஹெமர்டியாவோ பெரிபெட்டியோ அனக்னார்சிஸ் இல்லை அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும், அங்கே ட்ராஜடி அப்படிங்கிறது பார்க்கவே முடியாது. அப்படி அந்த ட்ராஜடிங்கிறது ட்ராஜடிக்கான அர்த்தமே இல்லாம தான் இருக்கும். அப்போ ட்ராஜடி எப்போ அரைஸ் ஆகும், அங்கே ஹியூமன் எரர் அதாவது ஹெமர்டியா, பெரிபெட்டி ரிவர்சல் ஆஃப் ஆக்சன் சடன் சேஞ்ச் இது இருக்கும், அதுக்கப்புறம் அனக்னார்சிஸ் டிஸ்கவரி ஆஃப் ட்ரூத் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அந்த கேரக்டர், அந்த பர்டிகுலரானவர் ஃபர்ஸ்ட் அந்த அந்த ட்ராஜடி வர்றதுக்கு அந்த ட்ராஜிக் ஹீரோ எப்படி இருப்பா, அப்படி அந்த ட்ரூத்தை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்காம இருப்பா, அப்படி அதுக்கப்புறம் அந்த ட்ரூத்தை ரியலைஸ் பண்ணுவோம். அப்படி அந்த ரியலைஸ் பண்றதுக்கு பேர் தான் அனக்னார்சிஸ். இதெல்லாம் என்ன பண்ணுது, முக்கியமான எசென்சியல் கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஹியூமன் எரர். இதுதான் அவன் ட்ரூத்தை உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம இருந்தது அவனுடைய எரர், அதுக்கப்புறம் அவன் தெரிஞ்சுக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் இதுக்கான விஷயமா புரிஞ்சுக்கணும். ட்ராஜடி அரைசஸ் பெரிபெட்டி கமர்டியா அண்ட் அனக்னார்சிஸ். அடுத்தது யூனிட்டிஸ். யூனிட்டிஸ் பத்தி பேசுறாரு, வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் த்ரீ யூனிட்டிஸ். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம் அரிஸ்டாட்டில் பிளாட்டோ, நான் வந்து கிளாசிக் கிரிட்டிசிஸ்ட்னு சொல்றோம், கிளாசிக்கல்ல வரக்கூடிய கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது. அப்ப ரெனேசான்ஸ் கிரிட்டிசிஸ்ட்லயும் அரிஸ்டாட்டில் பிளாட்டோ பயன்படுத்தின விஷயங்களை எடுத்து பயன்படுத்திருப்பாங்க. இந்த ரெனேசான்ஸ் பீரியட்ல பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த மாதிரி யூனிட்டிஸ் பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுவாங்க. அதெல்லாம் இன்னைக்கு ஷேக்ஸ்பியர் அதுக்கு எப்படி ஏத்துக்கிட்டார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். இந்த த்ரீ யூனிட்டிஸ் அப்படிங்கறத பத்தி அரிஸ்டாட்டில் பேசுறாரு. இதுல ஒன்னு ஃபர்ஸ்ட் ஒன்னு யூனிட்டி ஆஃப் ஆக்சன், அடுத்தது யூனிட்டி ஆஃப் டைம், யூனிட்டி ஆஃப் பிளேஸ். வெரி நமக்கு டைரக்ட் மீனிங்கா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இதுல கன்ஃபியூஸ்டான மீனிங் காம்ப்ளெக்ஸ் மீனிங்கே கிடையாது, வெரி டைரக்டான ஒரு மீனிங் தான். யூனிட்டி ஆஃப் ஆக்சன், யூனிட்டி ஆஃப் டைம், யூனிட்டி ஆஃப் பிளேஸ். இந்த டைரக்ட் மீனிங்கோட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அரிஸ்டாட்டில் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்ட்ரெஸ்டு த பிளாட் சுட் ஹேவ் யூனிட்டி ஆஃப் ஆக்சன். ஒரு பிளாட் அப்படின்னா அதுல என்ன இருக்கணும், யூனிட்டி ஆஃப் ஆக்சன் இருக்கணும். அந்த ஆக்சன் தான் பிளாட். பிளாட் அப்படிங்கிறது சோல் ஆஃப் ட்ராஜடின்னு இருக்கிறாரு. அப்போ பிளாட்ல யூனிட்டி ஆஃப் ஆக்சன் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அடுத்ததுல என்ன சொல்றாருன்னா த பிளாட் சுட் இன்கார்பரேட் இன் டு இட் செல்ஃப். அது என்ன பண்ணணும், அந்த பிளாட் அது அதை சார்ந்தே இருக்கணும். இன்னும் இந்த பிளாட் வேற எந்த டிபெண்டன்சி இருக்கக்கூடாது, அது அதை சார்ந்ததாகவே இருக்கணும். தட் அப்பியர் ஏஸ் ஒன் த ஹோல், ஒரு முழுவதுமா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பிளாட். அதாவது பிளாட்ல வரக்கூடிய இதுல என்ன, ஃபர்ஸ்ட் ஒரு பிளாட் அப்படிங்கிறது அது தன்னை சார்ந்ததா இருக்கணும். அந்த பிளாட்ல வரக்கூடிய ஆக்சன் அப்படிங்கிறது அப்பியர் ஆஸ் ஒன் ஹோல், முழு வடிவமைப்போட இருக்கும். யூஸ்வலி ஆக்சன் கன்சர்னிங் ஒன் மேன், ஒரு பர்டிகுலர் மேனை மையப்படுத்துற மாதிரி இருக்கும். ஒரு அங்க ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த இன்சிடென்ட் நமக்கு யாராவது ஒருத்தர் மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ஆக்சன் மேல ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அப்ப அந்த யூனிட்டி ஆஃப் ஆக்சன் அப்படிங்கிறது பிளாட்ல வெரி மஸ்ட். இந்த டைக்ரஷன்ஸ் பத்தி ஒரு விதி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த டைக்ரஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. இந்த டைக்ரஷன் அப்படிங்கிறது த ஆக்சன் ஆஃப் மூவிங் அவே ஃப்ரம் மெயின் பிளாட், அதாவது மெயின் பிளாட்ல இருந்து மூவ் ஆகி போறது தான் டைக்ரஷன். மெயின் பிளாட் ஒரு பக்கம் இருக்கும், டைக்ரஷன் கொஞ்சம் மூவ் ஆயிருக்கும். அதை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, கேன் பி இன்ட்ரோடியூஸ்ட் தான் சொல்றாரு. பட் தே சுட் பி இன்டக்ரல் டு த பிளாட். ஆனா எப்படி இருக்கணும், அந்த பிளாட்டோட இன்டக்ரலா இருக்கணும். இப்போ டைக்ரஷன் அப்படிங்கிறது அகைன் ஒன்ஸ் அகைன் ரிப்பீட்டிங் த ஆக்ஷன் ஆஃப் மூவிங் அவே ஃப்ரம் த மெயின் பிளாட். மெயின் பிளாட் இருந்து மூவ் ஆகிறது, பட் ஆனால் அது எப்படி இன்டெக்ரல் இருக்கணும், பிளாட்டோட இன்டெக்ரலாக தான் இருக்கணும். அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, அது ஒரு மெயினாக ஒரு விஷயத்தை பிளே பண்ணுற மாதிரி தான் இருக்கணும், அதுதான் டைக்ரஷன். அதுக்கப்புறம் சொல்றார் இட் சுட் நாட் பி பாசிபிள் ஈவன் டு ஷிஃப்ட் தெம் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அது என்ன பண்ணணும், ஒரு இந்த பிளாட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, நாட் பி பாசிபிளா இருக்கணும், ஷிஃப்ட் பண்றது இம்பாசிபிளா இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அடுத்தது அரிஸ்டாட்டில் ஒரு ரூல் கொடுக்குறாரு, அதுதான் புளூரலிட்டி. அரிஸ்டாட்டிலுடைய புளூரலிட்டி என்ன அப்படின்னா இந்த ஆக்சன்ல சப் பிளாட்டு ட்ராஜிக் காமெடி அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கக்கூடாது, அதுக்கு அகெயின்ஸ்டா தான் இவர் காட்டுறாரு. இவர் கொடுக்கக்கூடிய புளூரலிட்டி என்ன, சப்ளாட்டுக்கும் ட்ராஜிக் காமெடிக்கும் அகைன்ஸ்டா இருக்கும். ட்ராஜடினா ட்ராஜடி, அது என்ன ட்ராஜடினா ட்ராஜடி, அது என்ன ட்ராஜிக் காமெடி, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. பிளாட்
மெயின் பிளாட் தான் இருக்கணும். மெயின் பிளாட் கூட தான் டிக்ரெசன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். மெயின் பிளாட்டை விட்டுட்டு அது சப்ளாட் நல்லா போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இவர் சப்ளாட்டையும் டிராஜிக் காமெடியும் அகைன்ஸ்டா தான் காட்டுறாரு. அப்ப பிளாட்ல என்ன இருக்கணும், யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இது யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பிளாட்ல இருக்கணும், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது யூனிட்டி ஆஃப் டைம். இந்த யூனிட்டி ஆஃப் டைம், அதாவது நம்ம ஆல்ரெடி தி போயட்டிக்ஸ் பத்தி பேசும்போது முக்கியமா இதுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குன்னு பேசணும், ட்ராஜடி கொடுத்துருக்குன்னு பேசணும். அதே மாதிரி இதே விஷயத்தை எடுத்து பேசும்போது இந்த யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன், யூனிட்டி ஆஃப் டைம், யூனிட்டி ஆஃப் பிளேஸை பத்தி பேசும்போது இந்த யூனிட்டி ஆஃப் டைம் பத்தி எப்படி சொல்லுவாரு, கேஷுவலா தான் சொல்லியிருப்பா. அப்படி ஆக்ஷனுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் டைம் கொடுக்க மாட்டார், ரொம்ப கேஷுவலா சொல்லியிருப்பாரு. மென்ஷன்ட் கேஷுவலி ஒன்லி ஒன்ஸ் இன் த போயட்டிக்ஸ். இந்த யூனிட்டி ஆஃப் டைம் பத்தி போயட்டிக்ஸ்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பா. அப்படி இன் திஸ் யூனிட்டி இம்ப்ளைஸ் தட் கன்ஃபர்மிட்டி. இந்த கன்ஃபர்மிட்டிங்கிற வார்த்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க, ஏன்னா பல இடங்களில் இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த யூனிட்டி ஆஃப் டைமுக்கு இருக்கும், யூனிட்டி ஆஃப் ஆக்ஷனுக்கு இருக்கும், யூனிட்டி ஆஃப் பிளேஸ்க்கு இருக்கும். அது டீட்டெயிலாக எடுத்து பார்க்கும்போது இருக்கும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு காமன் வேர்டு, அது என்ன பண்ணுது, அந்த யூனிட்டியே கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். யூனிட்டி ஆஃப் டைமா அது கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இதை நீங்கள் ஆடியன்ஸ் உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க, காலையில் ஒருத்தர் மலேசியாவில் இருப்பான், அதே இது இந்த மூவியில் தான் பார்க்க முடியும். காலையில் மலேசியாவில் இருப்பான், அடுத்த ஒரு செகண்டு ரெண்டு செகண்ட் அப்படியே மேஜிக் பண்ணணும் மாதிரி இந்தியாவில் காட்டுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்போ இது எப்படி இருக்கணும், அந்த டைம் அப்படிங்கிறது நம்புற மாதிரி இருக்கணும். ஆடியன்ஸ் ஒன்றும் முட்டாள் இல்லை, ஆடியன்ஸ் ரொம்ப விவரமானவங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துற மாதிரி கொடுங்க. சிங்கிள் ரெவல்யூஷன் ஆஃப் த சன், காலையில் சூரியன் உதிக்குது அப்படின்னா அப்படி அந்த சூரியன் உதிச்சு அந்தன்னைக்கு க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஒரு மூணு மணி நேரத்தில் அந்த சூரியன் என்ன டைம் வரைக்கும் ஓட முடியுமோ அந்த டைம் வரைக்கும் நீங்கள் காட்டுங்க. நீங்க அதை விட்டுட்டு அடுத்த பத்து நாளுக்கு அப்புறம் வந்த மாதிரி எல்லாம் காட்டாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் யூனிட்டி ஆஃப் டைம்னுடைய யூனிட்டி அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது அப்பதான் நம்பர் மாதிரி இருக்கும். அப்ப ஒரு ஆக்சுவலா ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா, காலையில எந்திரிச்சு வரான், எந்திரிச்சு வந்துட்டு அவன் திடீர்னு அவன் பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அவனோட ஆக்சன் என்ன அப்படின்னா, மார்னிங் எந்திரிக்கிறான், எந்திரிச்ச உடனே அவர் அரசர் அப்படிங்கிறதுனால காலையில அந்த அரசர் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க தர்பார்ல போய் எல்லா குறைகள் எல்லாம் மக்களோட குறைகள் எல்லாத்தையும் தீர்க்கிற ஒரு வேலையை செய்கிறாரு அப்படின்னா, அப்படி அந்த விஷயத்தை அப்படியே லைனாக தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க. அதை விட்டுட்டு காலையில் தர்பாருக்கு போவார், அந்த சீனை காட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அஞ்சு நாளுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, வேற ஏதோ ஒரு போருக்கு போகிற மாதிரி காட்ட வேணாம் அப்படிங்கிறாரு. அது அப்படியே அந்த ஆக்ஷனில், அதனால் என்ன பண்ணுவார், சில இடங்களில் யூனிட்டி டைமை மென்ஷன் பண்ணுறக்காக வார்த்தைகள் மூலியமாக தான் சொல்லுவாங்க. காலையில் அதுக்கு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஆக்ஷன் காட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, காலையில் மன்னர்கள் எல்லாம் போருக்கு புறப்பட்டனர், புறப்பட்டு அடுத்த இரண்டு நாட்களில் அவர்கள் போரை வெற்றி அடைந்தனர் அப்படிங்கிற மாதிரி பேச்சுற மாதிரி தான் காட்டுவாங்க. அது இன்சிடென்ட் முடிஞ்ச மாதிரி தான் காட்டுவாங்களே தவிர அந்த இன்சிடென்ட் லைவாக கொண்டு வந்து காட்டுற மாதிரி இருக்காது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு இந்த யூனிட்டி ஆஃப் டைம்ல. ஸோ சிங்கிள் ரெவல்யூஷன் ஆஃப் த சன் அப்படிங்கிறது இருக்கணும். நெக்ஸ்ட், நாட் தட் மீன்ஸ் இட் வாஸ் பிலீவ்ட் தட் ஸ்பெக்டேட்டர்ஸ் வுட் நாட் பிலீவ் இன் ட்ராஜடி. அதாவது ட்ராஜடி நம்பாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நீங்க அந்த சிங்கிள் ரெவல்யூஷன் ஆஃப் சன் அந்த பர்டிகுலரான இது விஷயம் கரெக்டா இல்லை அப்படின்னா, ஒரு டேவில் நடக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா, இந்த ஸ்பெக்டாக்டர் இந்த ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ட்ராஜடியை நம்ப மாட்டாங்க. பட் இந்த சிங்கிள் ரெவல்யூஷன் ஆஃப் த சன் அப்படிங்கிறது எங்க இருக்கணும், இந்த யூனிட்டி ஆஃப் டைம்ல ட்ராஜடியில இருக்கணும். இந்த எபிக்ல என்ன பண்ணும் அப்படின்னா, அது அப்படி இருக்காது. எபிக்ல பொறுத்த வரைக்கும் அது எப்படி வேணா எழுதலாம், ஏன்னா எபிக் இஸ் எ ரிட்டன் ஸ்கிரிப்ட் மாதிரி, அது எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிறத இவர் சொல்லிடுறாரு. இவரே முன்ஜாமி வாங்கிடுவாரு, எபிக் மாதிரி இருக்கக்கூடாதுப்பா. எபிக் அப்படிங்கிறது அந்த அதனால அதுல வந்து பார்த்தோன்னா, யூனிட்டி ஆஃப் டைம் அப்படிங்கிறது ஃபாலோ பண்றதுங்கிறது சான்ஸ் இல்லை, யூனிட்டி ஆஃப் பிளேஸ் ஃபாலோ பண்ணுறதுங்கிறதும் சான்ஸ் இல்லை, எபிக்ல ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது. இப்போ எபிக் மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறத சொல்லுவார். ஏன்னா எபிக் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் விச் ஹேஸ் நோ டைம் லிமிட், எபிக் ஆக்ஷனில் எந்த டைம் லிமிட்டும் கிடையாது. பட் ஆனால் இந்த யூனிட்டி ஆஃப் ஒரு ட்ராஜடியில் அப்படிங்கும்போது அந்த டைம் லிமிட் இருக்கணுங்கிறாரு. அப்படி டைம் லிமிட் இல்லாமல் போனால் ட்ராஜடியை நம்ப மாட்டாங்க. நாட் ஹேவ் த டிசையர்ட் எஃபெக்ட் இஃப் செவரல் டேஸ் ஆர் செவரல் இயர்ஸ். இந்த ஷேக்ஸ்பியரின் ட்ராஜடியில் தான் அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்னா, இந்த டைம் லிமிட் அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துல இல்லாமல் இருக்கும். திடீர்னு இங்கே ஒரு சீனை காட்டுவார், அடுத்து இன்னொரு டைமில் இன்னொரு சீனை காட்டுவார். இது ஷேக்ஸ்பியரின் ட்ராஜடியில் தான் இருக்கும். அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா, இவர் இப்போ அரிஸ்டாட்டில் சொல்லலை, உங்களுக்கு எக்ஸாமின் பண்ணுறக்காக ஷேக்ஸ்பியர் எடுத்து இந்த இடத்துல பேசுகிறோம், கிரிட்டிசஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறோம். அரிஸ்டாட்டில் சொல்கிறது சொல்லிட்டு போயிட்டார் அதான். ஏன்னா இந்த ஷேக்ஸ்பியர் இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு மணி நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த பிளே அப்படிங்கிறது அந்த மூணு மணி நேரத்துக்குள்ளே ஒரு பத்து வருஷம் முடிஞ்ச மாதிரி ஒரு சீனை காட்டுவார். ஒரு பத்து வருஷத்துக்கு அவன் மீட் பண்ணுற ஒரு கேரக்டரு அவன் ஃபஸ்ட்டு ஒரு குழந்தையா இருப்பான். இதில் நீங்கள் டெம்பஸ்ட் மாதிரி என்ன இருக்கிறவர்கெலாம் நீங்கள் பார்க்கலாம், சின்னதில் இந்த வெளியில் போவாங்க, அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா பெரிய அணுக்களாக காட்டுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஷேக்ஸ்பியரில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் அரிஸ்டாட்டில். யூனிட்டி ஆஃப் பிளேஸ், இந்த யூனிட்டி ஆஃப் பிளேஸை பொறுத்த வரைக்கும் இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா,
பெரிய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இவர் கொடுத்து பேசல. போயட்டிக்ஸ் யூனிட்டி ஆஃப் பிளேஸை பற்றி அதிகமான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது போயட்டிக்ஸில் இவர் கொடுக்கல, அதை நல்லா புரிஞ்சுக்கும். பட் ஆனால் யூனிட்டி ஆஃப் பிளேஸ் இவர் காட்டியிருக்கிறார் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு கிரிட்டிசிஸில் பார்க்க முடியும். அரிஸ்டாட்டில் சேஸ் எபிக் மே நரேட் செவரல் ஆக்ஷன்ஸ் டேக்கிங் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். இந்த எபிக் அப்படிங்கிறது நிறையா பிளேசஸை டிஃப்ரெண்ட் பிளேசஸில் நிறையா ஆக்ஷன்ஸ் எடுத்து காட்டலாம், பட் ஆனால் ட்ராஜடியில் அது பாசிபிள் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கும், யூனிட்டி ஆஃப் டைம், யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன், யூனிட்டி ஆஃப் பிளேஸ் இதெல்லாமே ட்ராஜடியில் இருக்கிறதுக்கு அப்படியே அகைன்ஸ்டாக எபிக்கில் இருக்கும். அப்போ எபிக்கில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இப்போ எபிக்கில் யூனிட்டி ஆஃப் பிளேஸ் டிஃப்ரெண்ட் பிளேஸ் இருக்கும். நீங்கள் வந்து பேரடைஸ் லாஸ்ட் எடுத்துக்கலாம், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இடத்துக்கு அப்பால் இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எபிக்கில் தான் நடக்கும். அந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாரு, இது நீங்கள் ட்ராஜடியில் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டி ஆஃப் பிளேஸ் அப்படின்னா அதோட கன்ஃபர்மிட்டியை காட்டணும். அப்போ கன்ஃபர்மிட்டி காட்டணும் அப்படின்னா அந்த பிளேஸில் கரெக்டாக இருக்கும். அந்த பிளேஸ், ஒரு பிளேஸ் நடந்துட்டு இருக்குதுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இருந்து கிளம்பி போனால் இன்னொரு பிளேஸுக்கு ரீச் ஆக முடியும். அவங்க குரூப்பால் கிளம்பி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 மணி நேரத்தில் இன்னொரு பிளேஸ்க்கு போக முடியும்னா அந்த எண்ட் ஆஃப் த பிளேல அந்த பிளேவை அந்த பிளேஸை காட்டலாம். பட் ஆனால் அந்த நிஜமானுமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகாமல் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அரிஸ்டாட்டில். ஸோ சுட் பி நோ சேஞ்ச் பிளேஸ் இன் ட்ராஜடி. அப்படி சேஞ்ச் பண்ணால் நாட் பி டூ கிரேட் டிஸ்டன்ஸாக இருக்கும், ரொம்ப நீளமான டிஸ்டன்ஸாக இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கேரக்டர், வெரி நம்ம சிம்பிளான திங்ஸ் தான், வெரி சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மெயின் ஏரியாவை கொஞ்சம் தாண்டி வந்துட்டுருக்குறோம். இப்போ கேரக்டர் பற்றி பேசுகிறாரு. இந்த கேரக்டர் பற்றி சொல்லும்போது என்ன சொன்னால் 4 விதமான எசென்சியல் எலிமெண்ட்ஸாக எடுத்து காட்டுறாரு. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ட்ராஜடிக்கு 6 எலிமெண்ட்ஸ் காட்டினார், இதில் கேரக்டருக்கு அதில் வரக்கூடிய கேரக்டர் 4 எலிமெண்ட்ஸ் காட்டுறாரு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த கேரக்டர் அப்படிங்கிற எப்படி இருக்குன்னா குட்டாக இருக்கும். ஆல்ரெடி நான் பார்த்த அதே கான்செப்ட் தான், கேரக்டர் மஸ்ட் பி குட்டாக இருக்கணும் பட் நாட் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடாது, பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடாது, அதுதான் சொல்கிறாரு. அடுத்தது கேரக்டர் மஸ்ட் பி அப்ரோப்ரியேட்டாக இருக்கணுங்கிறாரு. ஒரு போலீஸ் தானே, போலீஸ்க்கு நடிக்கிற கேரக்டர்னா போலீஸ்க்கு தகுந்த மாதிரி அவன் உடம்பு இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி அவனோட வசரம் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய கட்டிங் இருக்கணும், அப்படி தான் அவனுடைய ஹேர் ஸ்டைலெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அப்போ எப்படி இருக்கணும் அந்த இது, அந்த கேரக்டர் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ஆக்ஷனுக்கு பொருத்தமானவராக இருக்கணும், அப்ரோப்ரியேட்டாக இருக்கணும். அப்போ தான் மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்க. மஸ்ட் பி ட்ரூ டு டைப் அண்ட் ஸ்டேட்டஸ், அந்த அவனை காட்டக்கூடிய ஸ்டேட்டஸ்க்கும் அந்த டைப்புக்கும் உண்மையாக கரெக்டான பொருத்தமாக இருக்கணும். அங்கே ஒரு நல்ல ஒரு பணக்காரனை காட்டுறாங்கன்னா அந்த கேரக்டர் பணக்கார மாதிரியே தெரியணும், பார்த்த உடனே அந்த கேரக்டர் நல்ல பயங்கரமான பணக்காரண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். பிஃபோர் எக்ஸ்பிளனேஷன் யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் அவனை பார்த்து புரிஞ்சுக்கணும். தட் இஸ் they may have characteristics peculiar to their age, profession, sex, social rank and status. இப்போ ஒரு 15 வயசு பையனை அந்த கேரக்டரை காட்டுறாங்கன்னா அவனோடதுக்கு அந்த ஏஜில் உருவாக்கி இருக்கிற கேரக்டருக்கு 15 வயசுனா அவன் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய கேரக்டர் உண்மையான ரியல் மென்னுக்கும் 15 வயசு இருக்க மாதிரி இருக்கணும், நம்பருமா இருக்கணும். ஒருவேளை 20ஆ இருந்தாலும் அவன் பார்க்குற 15 வயசு பையன் மாதிரியே இருக்கணும், அப்படி ஒரு அப்ரோப்ரியேட் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த ப்ரொஃபஷனுக்கு பொறுத்த மாதிரி இருக்கணும். ஒரு ப்ரொஃபஸரை காட்டுறாங்க அப்படின்னா வெளிக்கடை பார்த்து அந்த அவனுடைய தோற்றத்தில் ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கு அப்படிங்கிறது இருக்கணும். அதுவே அந்த ப்ரொஃபஷனல் லுக் இல்லாமல் வெவ்வேறு மாதிரி லுக் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். நெக்ஸ்ட்டு த கேரக்டர் மஸ்ட் ஹேவ் லைக்னஸ், அந்த கேரக்டரை லைக் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒன்று என்னென்னா ஜாய் இருக்கணும், சாரோ இருக்கணும் அந்த கேரக்டர்கிட்ட, விர்ச்சுவ் இருக்கணும், வீக்னஸ் இருக்கணும், லவ் ஒன் இருக்கணும், ஹேட் இருக்கணும். அந்த கேரக்டர் எல்லாம் இது ரெண்டுமே இருக்கணும். அவன் நடிக்கிறானா அவனுக்கு நல்ல சந்தோஷமாக தான் நடிக்க தெரியும், அவனுக்கு சோகமான விஷயங்கள் நடிக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவன் நல்லா அறிவாளியாக மட்டும் இருக்கணுங்கள்ல, அறிவாளியாக மட்டும் நடிக்க தெரிஞ்சவனா இருக்கக்கூடாது, வீக்னஸ்க்கும் நடிக்க தெரிஞ்சவா இருக்கணும். அதே மாதிரி த கேரக்டர் மஸ்ட் பி கன்சிஸ்டன்ட், இந்த கன்சிஸ்டண்ட்டை நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா நோ சடன் சேஞ்ச் இன் கேரக்டர், அவன்கிட்ட திடீர் சேஞ்ச் அப்படிங்கிறது பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது, கன்சிஸ்டண்டாக இருக்கணும். ஒரு கேரக்டரை அவனுக்கான குவாலிட்டிஸ் இப்படி இருக்குன்னா அவன் இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதில் இருக்கிற மெயின் பாயிண்ட் புரிஞ்சாலே போதும், மஸ்ட் பி குட்டு, அப்ரோப்ரியேட்டாக இருக்கணும், லைக்னஸ்ஸாக இருக்கணும், கன்சிஸ்டன்ட் கேரக்டராக இருக்கணும். இதுதான் கேரக்டர் பற்றி சொல்லக்கூடிய விஷயம். ட்ராஜிக் ஹீரோ பற்றி சொல்கிறாரு. இந்த ட்ராஜிக் ஹீரோ அப்படிங்கிற எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்ககிட்ட எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் நோபல் ஸ்டேச்சர் அப்படிங்கிறது இருக்கணும், கிரேட்னஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ட்ராஜிக் ஹீரோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ராஜிக் ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவன் ஒரு சொசைட்டியில் நல்ல ஒரு நோபல் பொசிஷனில் இருக்கிறவனா இருக்கணும். அவன் ஆல்ரெடி சொசைட்டியில் நலிவடைஞ்சவனாகவும், சொசைட்டினா என்ன, அவன் சொசைட்டிக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு நோபல் பொசிஷனான ஒரு கேரக்டராக இருக்கிறோம் ட்ராஜிக் ஹீரோவாக இருக்கிறதுக்கு. அடுத்தது அந்த ட்ராஜிக் ஹீரோ எப்படி இருக்கணும், ப்ரீ எமினென்ட்லி கிரேட், ஹீ இஸ் நாட் பர்ஃபெக்ட். அதாவது முன்னாடியே சொன்னது தான், குட்டாக இருக்கணும், அதுக்காக பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறது இல்லை, பர்ஃபெக்டாக இல்லாமலும் இருக்கும்.
அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா சாதாரண மனிதனுடைய குவாலிட்டியாகவும் இருக்கும். அடுத்தது அந்த ஹையர் பொசிஷன்ல காட்டுறாங்கன்னா அந்த ஹையர் பொசிஷனுக்கு பொருத்தமான நபரா இருக்கும். அவன் ஆக்சுவலி அவன் டிராஜிக் ஹீரோ அப்படிங்கிறவன் ஒரு ஹையர் பொசிஷன் நபர்லாம் இருக்கணும், நோபல் பர்சனாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் ஹீரோனுடைய டவுன்ஃபால் நடக்கும்போது எப்படி இருக்கணும், அந்த டிராஜிக் ஹீரோங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த ஹீரோனுடைய டவுன்ஃபால் நடக்கிறது காரணம் அவனுடைய ஓன் ஃபால்ட்டாக தான் இருக்கணும், நாட் ஆஃப் ஆக்சிடென்ட். அது ஆக்சிடென்ட்டாக நடந்ததாக இருக்கக்கூடாது. அவன் செஞ்ச ஒரு தப்புனால தான் அந்த ஹீரோ டவுன்ஃபால் நோக்கி போகணும். அவன் ஏதோ ஒரு இன்சிடென்ட், ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல நடந்த ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. ஸோ தென் த டிராஜிக் ஹீரோ, த ட்ராஜடி இஸ் யூஸ்வலி ட்ரிக்கர்டு பை சம் எரர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அவன் எப்படி அந்த டிராஜிக் ஹீரோ அதை தள்ளப்படுறான் அப்படின்னா, சம் எரர் அவன் லைஃப்ல நடந்த சம் எரர் நடனால அவன் வந்து அந்த இடத்துக்கு ட்ரிகர் ஆகிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த டிராஜிக் ஹீரோ அப்படிங்கிற வடிவமைக்கணும். டிராஜிக் ஹீரோனால அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. நோபல் மென்னா இருக்கணும், அவன் டவுன் ஃபால் ஆனது காரணம் அவனாகவே இருக்கணும், ஏதாவது ஒரு வகையில சம் எரர் அப்படிங்கிறது அவன் லைஃப்ல நடந்திருக்கணும். அடுத்தது இந்த அமர்த்தியா, இந்த அமர்த்தியாவோட இன்னொரு வார்த்தை இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க போறீங்க, ஜியூப்ரிஸ். எதுக்காக இதை காட்டுறோம் அப்படின்னா, இந்த யார் இந்த யூப்ரிஸ் இருப்பாங்க அப்படின்னா, ப்ரைடு, ரொம்ப அப்படி கெத்தா நடந்து போயிட்டு இருப்பான். அப்படி கெத்தா நடந்து போறதுனால அவன் லைஃப் என்ன ஆகும், ஏதாவது இடத்துல ஒரு அவேர்னஸ் அவனை கிரியேட் ஆக போகுது. நீ இப்படி நடக்காத, இப்படி தலையில் நடந்தீங்கன்னா நீ ரொம்ப பாதிக்குவேன், நீ எங்கேயாவது இடத்துல மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த குவாலிட்டி தான் யூப்ரிஸ் அப்படிம்பாங்க. இந்த அமர்சியா எதுல இன்வால்வ் ஆகுது, யூப்ரிஸ் தான். அந்த ஃபர்ஸ்ட் அவன் லைஃப்ல ஒரு எரர் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருப்பான் அப்படின்னா, நல்லா பயங்கர நோபல் மேனா, ஜெயஜாண்டிக்கா, நல்லா ஹாப்பியா போயிட்டு இருப்பான். அவன் நல்ல ஒரு ப்ரைடா நடந்துட்டு இருப்பான், மல்வனின் ஹீரோ மாதிரி ப்ரைடா நடந்துட்டு இருப்பான். அப்படி ப்ரைடா நடந்துக்கிற அந்த இன்வால்மெண்ட் தான் யூப்ரிஸ் அப்படிம்பாங்க. அந்த யூப்ரிஸ் என்ன ஆகுது, பிரேக் ஆகுது, அவன் ப்ரைடு பிரேக் ஆயிரும். ஏன்னா அவன் லைஃப்ல நடந்த ஒரு எரர்னால அவன் டவுன்ஃபால் ஆயிருவான். ஸோ த ஃபால் இஸ் நாட் பூர் லாஸ், அந்த ஃபால்னால அவன் கண்டிப்பா முழுவதும் லாஸ் ஆயிடக்கூடாது, அது மீண்டு வர மாதிரி இருக்கணும். சம் இன்க்ரீஸ் இன் அவேர்னஸ், எப்படி மீண்டு வரணும், அவன் பின்னால வந்து ஒரு டிஸ்கவரி ஆஃப் ட்ரூத், அனக்னாலிசிஸ் நடந்துருச்சு அப்படின்னா அந்த ட்ரூத் புரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து அவன் ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது கிடைக்கணும். அதுக்கப்புறம் செல்ஃப் நாலேஜ்ங்கிறது அவன்கிட்ட ஏற்படணும். சம் டிஸ்கவரி ஆன் த பார்ட் ஆஃப் த ட்ராஜிக் ஹீரி, சம் டிஸ்கவரியை அவன் கண்டுபிடிக்கணும். அந்த ட்ரூத் என்னங்கிறது கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த ஆடியன்ஸ் கொண்டு வந்து காட்டணும் அப்படிங்கிறதும் இந்த ட்ராஜிக் ஹீரோனுடைய குவாலிட்டி. இந்த ட்ராஜிக் ஹீரோல இந்த எமோஷன் அப்படிங்கிறது ஏற்படும், டஸ் நாட் லீவ் இட்ஸ் ஆடியன்ஸ் ஸ்டேட் ஆஃப் டிப்ரெஷன். அந்த அப்படி எமோஷனோட இருந்துட்டு அந்த எமோஷன் என்ன ஆகணும், டிப்ரெஷன்ல போயிடக்கூடாது அப்படிங்கிறாரு. அவங்க டிப்ரெஷன் இருந்து ஆல்ரெடி இந்த ட்ராஜடி பார்க்க வர ஹீரோவுக்கு அந்த ஆடியன்ஸ்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தன்னுடைய பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படிங்கறக்காக தான் வராங்க. அப்படி வரவங்களை மேலும் டிப்ரெஷன் ஆகக்கூடாது. அப்போ அவங்க எப்படி போகணும், அவங்க எப்படியாவது வகையில அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெத்தார்சிஸ் அப்படிங்கிறது நடக்கணும், ஒரு பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நடக்கணும். ஒன் ஃபங்க்ஷன் ஆஃப் ட்ராஜடி இஸ் டு அரோஸ் த அன்ஹெல்தி எமோஷன் ஆஃப் பிட்டி அண்ட் ஃபியர். ஒரு கைண்ட் ஆஃப் ட்ராஜடி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அன்ஹெல்தி எமோஷன் ஏற்படும். அதுக்கப்புறம் அந்த பிட்டி அண்ட் ஃபியர் மூலியமா அந்த கிளீனஸ் ஆஃப் திஸ் எமோஷன்ஸ், அந்த எமோஷன்ஸ் எல்லாம் கிளீன் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த கிரீக் டிராமா இன்னொரு விஷயத்தை என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி என்ன உருவாக்குறது என்டர்டைன்மெண்ட்டுக்காக உருவாக்க கூடாது அப்படிங்கிறதையும் எடுத்து காட்டுறாங்க. இப்போ நீங்க ஒரு ட்ராஜடி எடுத்து காட்டிட்டு அதன் மூலியமா என்டர்டைன்மெண்ட்டுக்காக அப்படி ட்ராஜடியை உருவாக்க வேணாம், அதன் மூலியமா ஏதாவது ஒரு எமோஷனல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது, ஒரு நல்ல விதமா சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்கணும் அப்படிங்கிறதையும் அரிஸ்டாட்டில் சொல்றாரு. இப்போ நம்ம கெத்தார்சிஸ் வில் எண்ட் வெரி சூன், கெத்தார்சிஸ் அமர்த்தியா பார்த்துட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எண்ட். இப்போ இந்த கெத்தார்சிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்த ஒரு மீனிங் தான், ரிப்பீட்டிங். கிரீக்ல இதனுடைய வேர்டு கெத்தார்சிஸ்ல த வேர்டு கெத்தார்சிஸ் மீனிங் பியூரிஃபிகேஷன், பியூரிஃபிகேஷன் ஆகிறது. இந்த டேமை எங்கிருந்து பாரோ பண்றாரு அப்படின்னா, மெடிக்கல் டெர்மினாலஜிலிருந்து இந்த கெத்தார்சிஸ் அப்படிங்கிற டேமை பாரோ பண்றாரு அரிஸ்டாட்டில் இந்த ட்ராஜடி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டில் என்ன பர்பஸ்க்காக இந்த இதில் வைக்கிறாரு அப்படின்னா, இது பிட்டி அண்ட் ஃபியரை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக கெத்தார்சிஸ் அப்படிங்கிறத ட்ராஜடி இந்த வேர்டை இந்த டேமை ட்ராஜடியில் வைக்கிறாங்க. நான் பிட்டி அண்ட் ஃபியருக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு மூவி பார்த்துட்டு வந்தால் அந்த மூவி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அதிலிருந்து அவன் எப்படியாவது ஒரு வகையில் இப்படி இந்த தப்பு செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது, நம்ம இப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு அவனுக்கு ஏதாவது ஒரு மாரல் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த பிட்டி அண்ட் ஃபியர் ஃபர்ஸ்ட் அதை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு அவங்க பரிதாபமும் இருக்கணும், அது மூலிமா நாமளும் இப்படி ஆயிரும் அப்படிங்கிற பயமும் இருக்கணும், அதுலேருந்து மீண்டு வர மாதிரி அவன் டிப்ரெஷனை தாங்கி வர மாதிரி அது வடிவமைக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஃபியர் அப்படிங்கிறது கண்ட்ரோல்டு சுச்சுவேஷன் தான் இருக்கணும். இந்த ஸ்பெக்டாக்டர்ஸ் ஓன் ஆங்ஸைட்டிஸ் டைரக்டட் அவுட்வேர்ட், அவனுக்குள்ள சில துன்பமான சூழ்நிலைகள் இருக்குல்ல அந்த ஆடியன்ஸ் கிட்ட, அது வந்து அந்த துன்பமெல்லாம் விலகி போற மாதிரி தான் இது இருக்கணும். அதனால கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், அவனை டிப்ரெஷன்ல வர மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கறது அந்த கெத்தார்சிஸ்ல சொல்றது. ஆல்ரெடி பார்த்த அதே கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் இது எப்படி இருக்கணும், ஒரு ஹெல்த்ஃபுல்லா இருக்கணும், ஏதாவது ஒரு வகையில இந்த ஸ்பெக்டாக்டருக்கும் ரீடருக்கும் ஒரு எஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கறதான் இந்த கெத்தார்சிஸ்ல சொல்றாரு.
இந்த ஹமட்டியா, ஹமட்டியா அப்படிங்கிறது ஒரு லிஞ்ச்மென்ட் ஆஃப் ட்ராஜடி, முக்கியமான ஒரு விஷயம் தான். இந்த ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, குட்டா இருப்பான் பட் ஆனா என்ன, முழுவதும் குட்டா இருக்க மாட்டான். அப்ப அவனுக்கு ஏதாவது லைஃப்ல அவன் முழுவதும் குட்டா தான் அவன் காடு, முழுவதும் பர்ஃபெக்டா இருந்தா அவன் தப்பே பண்ண மாட்டான். பர்ஃபெக்டா இல்லாதவன் தான் தப்பு பண்ணுவான். அவன் பர்ஃபெக்டா இல்லாதனால ஏதோ ஒரு தப்பு பண்றான், அந்த தப்புனால அவன் டவுன்ஃபாலுக்கு போறான். ஸோ ப்ராபிள் இன்டூ ட்ராஜடி பை ஹிஸ் ஹமர்சியா. அதனால ஹமர்சியானால ஒரு ட்ராஜடிக்குள்ள அந்த இது மூவ் ஆகி கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த வேர்டு ஹமர்சியா, ஹமர்டியா கேன் பி டிரான்ஸ்லேட்டட் எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, எரர் ஆஃப் ஜட்மெண்ட், மிஸ்டேக், ஃப்ரைல்டி, வீக்னஸ், ட்ராஜிக் ஃபிளா, இதெல்லாமே ஹமர்டியாக்கான ஈக்குவலன்ட் வேர்ட்ஸ். இது இதுல இருந்து எப்படி வேணா கேட்கலாம். இதுல எரர் ஆஃப் ஜட்மெண்ட்டுக்கு பொருத்தமானது என்னன்னு கேட்கலாம், ட்ராஜிக் ஃபிளாக்கு என்னன்னு கேட்கலாம், மிஸ்டேக், ஓன் ஃபால்ட், இந்த மாதிரி என்ன கேட்கலாம். இதெல்லாம் ஹமர்டியா. ஆல்ரெடி பார்த்ததான் ஹமர்டியா அப்படிங்கிறது ஏ காமன் ஃபார்ம் ஆஃப் ஹமர்டியா இன் கிரீக் ட்ராஜடியில் இருக்குது. அதுல இன்னொரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா யூப்ரிஸ். இந்த யூப்ரிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தன் ஓவர் கான்பிடன்ஸா நடந்துக்குவான் இல்லையா, அவனைத்தான் யூப்ரிஸ் கேரக்டர் அப்படிம்பாங்க. அப்படி ஓவர் கான்பிடன்ஸ்னால அவன் என்ன ஆகுறான், எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆகுறான். மிஸ்டேக் ஆகுறதுனால அவன் லைஃப்ல ஒரு டவுன்ஃபால் அப்படிங்கிறது இருக்குது, அதுதான் ஹமர்டியா. அந்த மிஸ்டேக்னால தான் அவன் என்ன ஆகுறான், அந்த இப்படி அந்த யூப்ரிஸ் நடக்கும்போது அவனுக்கு என்ன அது வார்னிங்கே மாறிடுது. யூப்ரிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஹீரோக்கு வார்னிங் கொடுக்கும், இது பெரிய தப்பு பண்ண போற மாட்டிக்காத அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுக்கும். அந்த வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் நடக்கும், அவன் பிரச்சனையை சந்திப்பான். இதுதான் ஹமர்டியா. இந்த ஏசி பிராட்லி அதான் சொல்றாரு, ஷேக்ஸ்பியர் அண்ட் ஹீரோஸ் எல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஹமர்டியானால நிறைய வகையில ரொம்ப சஃபர் ஆவாங்க அப்படிங்கிறத ஏசி பிராட்லி வந்து சொல்றாரு. இது ஷேக்ஸ்பியர் ட்ராஜடி ட்ரமட்டாலஜியில் நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். ஒத்தல்லோ, ஹேம்லெட்டு, ஆண்டனி, இவங்க எல்லாத்துக்கிட்டையும் அந்த ஹமர்டியா அப்படிங்கறது பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஹமர்டியா பொறுத்த வரைக்கும் நாட் அ மாரல் சின் பட் எஸ் அன் எரர். இது வந்து பார்த்தீங்கன்னா மாரல் சின் கிடையாது, இது ஒரு எரர், அவன் செஞ்ச ஒரு தப்பு தான். அதுல இருந்து என்ன பண்ண போறான், அவேர்னஸ் ஆகி மீண்டு வர போறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்படியே அதை பார்த்துட்டு ஆடியன்ஸ் எல்லாம் அவனுக்கு கடைசியில ஆடியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, சில நேரங்கள் அவன் தப்பு செஞ்சிருப்பான், அவனுக்கு தண்டனையே இல்லாம போச்சு அப்படின்னு ஆடியன்ஸ் என்ன வாங்க, என்னடா இப்படி உருவாக்கிறான், அப்ப அவன் செஞ்சா தப்பிச்சுக்கலாம், அதே தப்பு நாம் பண்ணா நம்மளே தப்பி விடுவாங்கன்னு ஆடியன்ஸ் நினைச்சிருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது, அதனால அது மாரல் சின்னா இருக்கக்கூடாது, ஒரு எரரா தான் இருக்கணும். அந்த எரரை ஆடியன்ஸும் மன்னிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்து காட்டுறாரு. ஓகே, அதே சில பாயிண்ட்ஸ் தான் இதுல முக்கியமான விஷயங்கள் அதுதான். ரைட், அடுத்தது சோர்ஸ் ஆஃப் ட்ராஜிக் பிளஸர். லாஸ்ட் எண்டு சோர்ஸ் ஆஃப் ட்ராஜிக் பிளஸர் பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் ட்ராஜிக் பிளஸருக்கானது, என்னென்ன சோர்ஸ் அப்படின்னா, ஃபங்க்ஷன் ஆஃப் போயட்ரி, இதை வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு பிளஸர் அப்படிங்கிறது கொடுக்குது. அதேமாரி போயட் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஹி ஹஸ் ஆல்சோ ஏ எத்திக்கல் கேரக்டர், டீச்சர் தான், ஒரு எத்திக்கலான ஒரு விஷயத்தை டீச் பண்ணுறவர் தான் ஒரு போயட். இதுவும் வந்து போயட் மூலியமா, போயட்ரி மூலியமா ஒரு பிளஸர் அப்படிங்கிறது இருக்குது. பிளஸர் அப்படிங்கிறது எசென்சியல் அண்ட் மாரல் தான், அது கண்டிப்பாக தேவை. அந்த மாதிரி அரிஸ்டாட்டலோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ட்ராஜிக் பிளஸர் இஸ் டெரிவ்டு ஃப்ரம், எதுல இருந்தாலும் ட்ராஜிக் பிளஸர் அப்படிங்கிறது டெரிவ் ஆகுது அப்படின்னா, அந்த ஹார்மோனி, ரிதம், இமிட்டேஷனுடைய உள்ளுணர்வு, அதே மாதிரி அன்ஃபெமிலியரான விஷயத்தை இமிட்டேட் பண்றது, கத்தாசிஸ் ஏற்படுத்துறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளஸர் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டாக்டரோட இன்வால்மெண்ட், ஸ்பெக்டாக்டர் அப்படிங்கிறது வெரி சிம்பிள், அங்கே பார்க்கக்கூடிய அந்த ஆடியன்ஸ் தான் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இலுமினேஷன், இன்னர் இலுமினேஷன் எடுத்து காட்டுறது, யூனிட்டி ஆஃப் பிளாட், டிக்சன், ஸ்பெக்டாக்டர், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளஸரான விஷயமா இருக்கும். இதெல்லாம் ட்ராஜிக் பிளஸர்னுடைய சோர்சஸ் அப்படிங்கிறதுல நீங்க பிடிச்சிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.